श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किक केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे च तत्र अद्यो दम्पती जगतां पति प्रणामं लक्ष्मणमुनिप्रतिगृह्णातु मामकं प्रसाधयति यत्सूक्ति स्वाधीनपतिकां श्रुतिम् पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात् पूजन्तं रामरामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् आञ्जनेयमतिपाटलारणं काञ्चनाद्रिकमनीयविग्रहम् पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं तदुपगतसमाससन्धियोगं सममधुरोपनतार्थवाक्यबद्धं रघुवरचरितं मुनिप्रणीतं दशशिरसश्च वधं निशामयध्वं श्रीराघवं दशरथात्मजमप्रमेयं सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुं अरविन्ददलायताक्षं रामं निशाचरविनाशकरं नमामि जयत्याश्रितसन्त्रासद्धान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः कर्पारामभिरानयल्लाल् मट्रुं कर्परो पुर्पामुदला पुल्लेरुम्बादि उन्दिन्दिये நற்பாலயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே. சம்சாரி ஜீவர்களா இருப்பவர்களுக்கு துக்கம் என்பது கட்டாயம் வரத்தான் வரும். சம்சாரம் என்பது சுகமும் துக்கமும் கலந்ததுதான். இதை காமிக்கிறது தான் ஸ்ரீமத் ராமாயணம் அப்படின்னு கூட சில பேர் சொல்றா. ஸ்ரீமத் ராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஜோதிஷ சாஸ்திர விஷயங்கள் அப்படின்னு சிலது இருக்கு, நிறைய இருக்கு, சிலது கிடையாது, நிறைய. எப்போ கிரகணம் பிடிச்சது அதெல்லாமும் இருக்குதுல்ல. அந்த மாதிரி எந்த லக்னத்தில் அவதாரம் பண்ணார், எந்த லக்னத்தில் ராவணன் வந்து அபகாரம் பண்ணார், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குதுல. அதாவது சூக்ஷ்மமான விஷயங்கள், பல விஷயங்கள் நாம கவனிக்காமையே போயிடுறது ராமாயணத்தில். மாதிரி சொப்ன சாஸ்திரங்கள், சொப்ன சாஸ்திர விஷயங்கள் நிறையா இருக்கு, சகுன சாஸ்திர விஷயங்கள் நிறையா இருக்கு, அது தவிர ஜோதிஷ கால சாஸ்திர விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு, பல விஷயங்கள் இருக்கு. நமக்கு பல விஷயங்கள் தெரியாது அப்படிங்கிறது உண்மை. அதுல வந்து பார்த்தோம்னா பொதுவா ஜோதிஷ சாஸ்திரத்துல என்ன சொல்றான் கேட்டா, சுகம் துக்கம் ரெண்டு சேர்ந்துதான் இருக்கும், இது ரெண்டும் இல்லாம இருக்காது. ஏகாந்த சுகம் அப்படிங்கிறதோ ஏகாந்த துக்கம் அப்படிங்கிறதோ கிடையாது. அதுல பெருமாள் ஸ்ரீராமனுடைய அவதாரத்தை பத்தி சொல்லும் போது, கிரகேஷு கர்க்கட்டே லக்னே வாக்பதா விந்துராசான்னு சொல்லுவான்ச்சு. எல்லாமே நல்ல ஸ்திதியில இருக்கும்போது அப்போ பெருமாளுடைய அவதாரம் அப்படின்னு ஒண்ணு அழகா சொல்றான். அதாவது கௌசல்யா ஜனயத்ரமம் சர்வலக்ஷண சம்யுதம் அப்படிலாம் வரும். தத்தச்சத்வாதசே மாசி சைத்ரே நவம்கே திதௌ நக்ஷத்ரே அதிதி தெய்வத்யே ஸ்வச்ச சம்ஸ்தேஷு பஞ்சசு கிரகேஷு கர்க்கட்டே லக்னே அப்படின்னு வரும். அஞ்சு கிரகங்கள் உச்சத்துல இருக்கான் அவருடைய அவதார சமயத்துல. ஸ்ரீராமனுடைய ஜாதகம் மாதிரியான ஒரு ஜாதகம் பார்க்கவே முடியாதான், அந்த அளவு சிரேஷ்டமான ஜாதகம். ஆனால் அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டார் அப்படிங்கறதையும் நாம ஸ்ரீமத் ராமாயணத்துல பார்க்கணும். ராஜ்யாத் பிரம்சஹ வனேவாசஹ சீதா நஷ்டா அப்படின்னு நிறைய சொல்றார். எத்தனை கஷ்டம் பார்த்தியா லக்ஷ்மணா, எனக்கு ராஜ்யத்தை காட்டிலும் பிரம்ம ராஜ்யத்தை காட்டிலும் வெளியில போக வேண்டி வந்தது. அதாவது ராஜ்யம் கிடைக்கல, கைக்கு கிடைச்சது வாய்க்கு கிடைக்கல அப்படின்னு சொல்றா இல்லையா. அந்த மாதிரி ராஜ்யம்ங்கிறது பட்டாபிஷேகத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணப்புறம் பட்டாபிஷேகம் இல்லை, ராஜ்யம் இல்லைன்னு ஆயிடுச்சு. இதுவே கிடைக்க வேண்டிய வஸ்து கிடைக்கலனாலே அதுவே பெரிய துக்கம். அதை காட்டில பெருசு வனே வாசாக, இருக்க வேண்டிய இடத்துல இருக்க முடியல. அதை காட்டில பெரிய துக்கம் சீதா நஷ்டா, சீதா பிராட்டி அபகரிச்சுட்டார். அதை காட்டில பெரிய துஷ்டம் ஹதோ த்விஜா அப்படின்னு ஜட்டாயு ஜட்டாயு மரணத்துல சொல்றார் பெருமாள். ஈதிருஷீயம் மாலக்ஷ்மி, எனக்கு எத்தனை தௌர்பாகியம் பத்தியா அப்படின்னு பெருமாளே சொல்றார்.
அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டனா முன்னல்ல ஜாதகமா இருக்கு ரொம்ப வசதியா இருக்காரு இல்ல அதெல்லாம் உனக்கு அவ்வளவு யாரா இருந்தாலும் சுக துக்கங்கள் வரத்தான் வரும் அது மாதிரி துக்கம்னு உண்டுங்கிறதும் கிடையாது சுகமும் வரும் துக்கமும் வரும் ரெண்டு சேர்ந்துதான் வரும் அப்படிங்கறத இதுல தெரியறதாம் அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டான்னா துக்கம் வரும்போது பொறுத்துக்கணும் அந்த பொறுமைங்கிறது சில சமயம் எல்லையை மீறினதா இருக்கும் அளவுக்கு மீறினதான பொறுமை அப்படிங்கிறது தேவையா இருக்கும் ஆனால் கூட அந்த பொறுமையை பொறுத்துன்றது அந்த பொறுமைங்கிறது வேணும் தேவை அப்படிங்கிறது சீதா பிராட்டியார் விற்த்தாந்தத்துல இருந்து தெரியுது இவர் வந்து பெருமாளுக்கு என்ன கஷ்டமோ அத்தனை கஷ்டம் இவரும் பட்டிருக்கார் நாட்டில் பிறந்து படாதன பட்டு மனுஷர்க்காய் நாட்டை நதியும் அறக்கரை நாடி தடைந்திட்டு அப்படின்னு ராமாவதாரத்தை பத்தி சுவாமி நம்மாழ்வார் சொல்லும்போது நாட்டிலே பிறந்து படாதன பட்டுங்கிற மனுஷனா அவதாரம் பண்ணானா நம்ம மனுஷன் படுற கஷ்டங்கள்லாம் பட்டுதான் ஆகணும் ஏன்னா எந்த அவதாரம் பண்ணாரோ அப்போ அந்த படுற அந்த அவதாரத்துல அந்த தத்ரயுக்தமான அதாவது அந்தந்த ஜென்மத்துல என்ன இருக்கோ அது வரத்தான வரும் ஆனா மனுஷராய் பிறந்து அப்படின்னா அப்ப மனுஷருக்கான கஷ்டங்கள் வரும் ஆனால் படாதன பட்டுங்கிறார் மனுஷன் எந்த மனுஷன் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான் ராஜ்யா துவம்சாக வனேவாசாக சீதா நஷ்டா அப்படிங்கிற கஷ்டங்கள்லாம் அவ்வளோ அளவு கஷ்டங்கள்லாம் யாருக்கு வந்திருக்கு ஆனா இவருக்கு வந்திருக்கு மனுஷரை காட்டிலும் அதிகமா கஷ்டங்கள் பட்டிருக்கார் இவரை காட்டிலும் அதிக கஷ்டங்கள் பட்டவர் அப்படின்னா சீதா பிராட்டியை சொல்லணும் ஏன்னா ஒரு தர்ம பத்னியா இருந்துட்டு கடைசியில பெருமாளை விட்டு பிரிஞ்சு வேற ஒருத்தன் சிறுபிடிச்சு வைக்கிறான் அப்படின்னா அப்ப இதை காட்டிலும் கஷ்டங்கிறது பெண்களுக்கு என்ன இருக்க முடியும் எதுவுமே இருக்க முடியாது பெருமாளாவது பரவாயில்ல பெருமாளுக்கு இருக்கிற கஷ்டம்லாம் இவருக்கும் இருக்கு ராஜ்யம் கிடையாதுன்னு ஆச்சு இவருக்கும் வனேவாசாக அப்படின்லாம் ஆச்சு இவரும் தான் ராமனை பிரிஞ்சு இருக்கார் அதுவும் தான் ஆச்சு ஆனால் சீதா பிராட்டியை பிரிஞ்சு இருக்காருங்கிற துக்கத்தை பெருமாள் சீதா பிராட்டி இருக்காருங்கிறது துக்கம் பெரிய துக்கம் என்ன ஆனாலும் ஏன்னா ஒரு பெண் ஆயிற்று அதுவும் அவன் சிறைப்பிடிச்சு வச்சிருக்கான் அப்படின்னா பெருமாளை யாரும் சிறைப்பிடிச்சு வைக்கல ராவணன் சிறைப்பிடிச்சு வச்சு கண்ணாபண்ணான் வார்த்தையெல்லாம் பண்ணா அப்போ அவளுக்கு மனசுல இவ்வளவு துக்கம் இருக்கும் அது மாத்திரம் இல்லாமல் அங்க இருக்கிற ராட்சசிகளெல்லாம் இருக்கான் நீங்களாம் சீதா கிட்ட சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படின்னு அது இல்லாமல் நிறைய விஷயம் சொல்றது உருட்டுறது மிரட்டுறது என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கு இது அவர் எவ்வளவு நாள் தான் பொறுத்துன்னு இருப்பேன் ஒரு நாளா ரெண்டு நாளா இல்ல ஒரு மாசமா ரெண்டு மாசமா பத்து மாசம் ஆச்சு விளையாட்டு போல ஒரே சிந்தை ஏகஸ்த ஹிருதயான ஊனம் ராமமேவ அனுபவிச்சதி அப்படின்னு எப்படியும் நமக்கும் ஒரு நல்ல காலம்னு ஒண்ணு வரும் ராமன் வருவார் அஸ்திரத்தை எடுத்துன்னு ராமன் வருவார் அப்படின்னு தான் அவர் நினைச்சுட்டு இருக்கார் ஆனா இப்படியே பத்து மாசம் போச்சுன்னா எவ்வளவு நாள் பாருங்க கிட்டத்தட்ட 300 நாள் கிட்டத்தட்ட போயிருக்கு அப்ப சீதா பிராட்டிக்கே ரொம்ப ஒரு பொறுமையை மீறி போகக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கு நித்தியம் ராவணன் வருதும் நித்தியம் இந்த ராட்சசிகள் எல்லாம் மிரட்டுறதும் என்ன அப்படின் நீ நாங்க சொல்றதை ஒத்துக்காட்டான்னா உனக்கு கூறு போட்டுடுவேன் அப்படின்னு இதெல்லாம் நிறைய பேசுற அவ பேசுறதெல்லாம் நம்ம சொல்ல போறது இல்ல இப்போ ராவணன் பேசுறதையும் ராட்சசிகள் பேசுறதையும் நம்ம இதுக்கு சொல்லணும் காவியம்னு பார்த்தா அதுல எல்லா விஷயமும் இருக்கு அதாவது மொத்தத்தையும் சொல்லிருக்காரு வால்மீகி நம்ம வாயால் நம்ம எதுக்கு சொல்லணும்னு வா பெரியவாள்லாம் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் கேட்டுன்னு உட்காந்து அவருக்கு எப்படி இருக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும் அதனால பொறுமைய அளவுக்கு மீறின பொறுமைன்னு சொன்னா கூட அதுவும் மீறி அதாவது பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டுன்னு சொல்லுவா இல்லையா என்ன ஆனாலும் பெருமாளை பத்தி சொல்லும் போது பெருமாளுடைய அவதாரத்தை என்ன சொல்றாங்கடா க்ஷமையா பிருத்திவி சமஹா அப்படிங்கிற பிருத்திவி மாதிரி பொறுமை உள்ளவர் அப்படிங்கிற சீதா பிராட்டி பூமியிலேருந்தே உண்டானவர் அதனால அவருக்கு பொறுமை அதிகம் ஆனால் எல்லாத்தையும் மீறி இருக்கு இப்போ பொறுமையில ரெண்டு விதம் இருக்கு ஒன்னு என்ன கேட்டா இன்னொருத்த நமக்கு பண்ணா அவ மேல கோபிச்சுக்காம இருக்கிறது ஒரு பொறுமை தனக்கு வர துக்கம் இருக்கும் இல்லையோ அந்த துக்கத்தை தான் சகித்துக் கொள்ளுதல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்னா தேசியம் சொல்ற அது அப்புறம் பார்க்கலாம் அப்ப அந்த மாதிரி ரீதியில பார்த்தோம்னா ரொம்ப அளவு கடந்த அளவு மீறி பொறுமைக்கான அளவையும் மீறி ஒரு பொறுமைன்னு ஒண்ணு தேவையா இருக்கு அப்படின்னு வரும்போது மனுஷாளுக்கு அது இருக்க முடியாது அது பெருமாள் பிராட்டிக்கு வேணா இருக்கலாம் ஆனா இப்ப மனுஷ்ய பாவனையில சீதா பிராட்டி இருக்காருங்கிறபடினால அவர் இனிமேல் நம்மால பொறுக்க முடியாதுங்கிற நிலை இருக்கிறபடினால பிராண தியாகம் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிற அளவு அவர் வந்துட்டார் ஆனால் என்ன பெரிய கஷ்டம்னா பெரிய கஷ்டம் இருக்கு நம்ம இஷ்டம் போல பிராண தியாகம் பண்ண முடியாது மனுஷன் நினைச்சுட்டான்னா உடனே அது வந்துருத்தனா பரவாயில்லையே பிறப்பும் நம்ம அதீனம் கிடையாது இறப்பும் நம்ம அதீனமும் கிடையாது அப்படின்னு இருக்கும்போது அப்போ
சீதா பிராட்டி அதை நினைச்சு துக்கப்படுறாரு. இது என்ன ஒரு ஜென்மம், இப்படி ஒரு ஜென்மம் வேண்டியிருக்கு அப்படிங்கிறார். ஏன்னா நான் நினைச்ச போது நம்ம எதுவுமே செய்ய முடியல அப்படின்னா, சொச்சந்தமாக நம்ம இஷ்டப்படி எதுவுமே செய்ய முடியல அப்படின்னா, அப்படி என்ன ஜென்மம் நமக்கு வேண்டி கிடைக்கிறது? சீச்சி, இந்த மனுஷ ஜென்மம் இவ்வளவு மோசமானதா, நான் இத்தனை நாளா என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன் நீ, ஆனால் மனுஷ ஜென்மம் இவ்வளவு மோசமானதா இருந்துருக்கே அப்படின்னு. திகஸ்து கலு மனுஷ்யம் திகஸ்து பரவசியதாம் நசக்கியம் யத் பரித்யக்தும் ஆத்ம சந்தேன ஜீவிதம். திகஸ்து கலு மனுஷன், சீச்சி என்ன மனுஷ ஜென்மம் வேண்டி இருக்கு? என்ன கேட்டா, ஒருத்தர் ரொம்ப கஷ்டத்துல இருக்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கஷ்டத்துல இனிமேலும் உயிர் வாழணுமா அப்படின்னு தோன்றதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்து வயசாயிடுத்து, ரொம்ப கஷ்டமா இருக்கு, அப்போ கை கால்லாம் உடம்பெல்லாம் வலிக்கிறது, வெளியிலையும் இவருக்கு வேண்டிய இதெல்லாம் எதுவும் கிடைக்க மாட்டேங்கிறது, அதனால பெருமாள் திருவடி சேர்த்துட்டாருன்னா நல்லதுன்னு தோன்றதுன்னு வச்சுப்போம். அப்போ அவர் இப்படி நினைக்கிறார், நமக்கு இப்போ பெருமாள் திருவடி சேர்த்துட்டாருன்னா நல்லது, இனிமே இதுக்கு நமக்கு வேண்டி இருக்கு, உயிர் போயிட்டா பரவாயில்லன்னா போகுமா? மனுஷன் நினைச்சது நினைச்சபடி நடக்குமா? நடக்காது. அவர் என்ன அனுபவிக்கணுமோ அதை அனுபவிச்சுட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லையே. அப்ப என்னதான் நாம சுதந்திரம் இருக்கேன், மனுஷன் நான் மிருகம் இல்லை, நான் மனுஷன் அப்படி இப்படின்னு ஆயிரம் பெருமை பேசினாலும், இந்த ஒரு விஷயத்தை இந்த ஒரு பாயிண்டை எடுத்து பார்க்கும்போது, சீச்சி என்ன ஒரு கேவலமான ஜென்மம் அப்படின்னு தான் தோன்று. ஏன்னா நம்ம இஷ்டப்படியாக நம்ம என்ன, நம்ம வந்து நம்ம இஷ்டத்துல எதுவுமே கிடையாது அப்படின்னு இருக்க, அதாவது மரணத்துல எந்த ஒரு அம்சமுமே நம்ம இஷ்டத்துல கிடையாது அப்படின்னு இருக்கும்போது, இது என்ன? நம்ம இஷ்டப்படி வாழவும் முடியாது, நம்ம இஷ்டப்படி சாகவும் முடியாது அப்படின்னா, சீதா பிராட்டிக்கு அதான் கஷ்டம். அவர் இஷ்டப்படி வாழவும் முடியலன்னா ராவண அபரிச்சின்னு வந்துட்டான், அவர் இஷ்டப்படி சாகவும் முடியல, என்ன வேண்டி இருக்கு? பிரசக்தாசிரமுகி தேவம் புருவந்தி ஜனகாத்மஜா அதோமுக முகி பாலா விலப்தும் உபசக்கிரமே. அப்ப என்ன பண்ணா கல்ல, ஜன ஜனமா கொட்டினுக்கு ஓனும் ஓனும் சத்தம் போட்டு அழற அப்படின்னு ராட்சசிகள் சொன்னதுக்கு பதில் என்ன கேட்டா, ஓனு மனுஷி, நான் மனுஷ குலத்தை சேர்ந்தவள், நீங்கள்லாம் ராட்சச குலத்தை சேர்ந்தவர்கள், எப்படி உங்களுக்கு பாரியாக உங்க குலத்துல எப்படி நான் இருக்க முடியும்? ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு அம்சத்துல ஒத்து போக வேண்டாமா? என்ன உங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே வேற, உங்களுடைய மனசிந்தைகள் எல்லாமே வேற, எந்த விதத்திலுமே ஒத்து போகாம இருந்துருக்கேன் அப்படி செய்ய, என்ன பிடிச்சு இப்படி வாட்டுறங்களே அப்படின்னு சொல்லிட்டு, திங் மாம் அனாரியாம் அசதியும் யாகம் தேன விராகிருதா முகூர்த்தம் அபிரக்ஷாமி ஜீவிதம் பாப ஜீவினா நான் மகாபாபி. இல்லாட்டா உயிர்னு ஒட்டின்னு இருக்குமா? புண்ணியாத்மாக்கள் எல்லாம் அவள்லாம் இந்த மாதிரி பாபத்தை இந்த மாதிரி துக்கத்தில அனுபவிக்காம யார் போறாளோ அவள்லாம் புண்ணியாத்மாக்கள். அது இல்லாமல் நான் மகா பாபம் பண்ணியிருக்கேன் போல இருக்கு, இத்தனையும் நான் அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. கியாத பிராஜஸ்கிருதஜ்ஞ சானுக்ரோசஸ்ச ராகவ சத்விருத்தோ நிரனுக்ரோச சங்கே மத் பாக்ய சம்சயாது. பெருமான் மேல எந்த தப்பும் சொல்ல முடியாது. ஆச்சு, 300 நாள் ஆச்சு, அவர் ஏன் இன்னும் வரல அப்படின்னா, அப்போ அவர் ஏன் வரமாட்டார், அவர் என்ன மறந்துட்டாரா? நான் அவர் மறக்கிறவரே கிடையாது. பிரேமம் வச்சார்னா ஒரு நாளும் மறக்க மாட்டார். இல்லை அவருக்கு என்ன கருணை இல்லையா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. அளவு கடந்த கருணை அவருக்கு உண்டு. அப்போ அவர் நல்ல காரியங்களை செய்ய மாட்டார், சோம்பேறியா அப்படின்னா அதெல்லாமும் கிடையாது. அவர் வந்து எடுத்த காரியத்தை அழகா செய்வார். ஆனா இத்தனை இருந்தும் அப்படிப்பட்ட ஒரு பர்த்தா இருக்கார் எனக்கு, ரொம்ப ரொம்ப நல்லவர், அவர் என்னுடைய பிரீத்தியை ஒரு நாளும் குறைக்காதவர், அவரும் என்கிட்ட அத்தனை பிரீத்தி வச்சிருக்கிறவர், நல்ல மகா சாமர்த்தியவான், இத்தனையும் 300 நாள் எனக்கு ஆயிடுத்து இன்னும் அவர் வரல அப்படின்னா, அப்ப என் பாபம் தவிர வேற எதுவும் காரணமாக இருக்க முடியாது அப்படின்னு இந்த மாதிரி எல்லாம் சிந்தை பண்ற. யாராவது விஷத்தை கொடுத்தா கூட பரவாயில்ல, ஆனா விஷத்தை யாருமே கொடுக்க காணுமே, எனக்கு இந்த இடத்துல விஷம் கொடுக்கறது கூட எனக்கு ஆள் இல்லையே அப்படின்னு. பிரியான்ன சம்பவே துக்கம் அப்ரியாது நாதிகம் பயம் தாப்யாம் ஹியே வியுஜந்தே நமஸ்தேஷாம் மகாத்மனாம். இந்த மகர்ஷிகள் இருக்கா இல்லையோ, உண்மையில அவளைதான் இப்ப நினைச்சு பாக்குறாரு சீதா பிராட்டி. என்ன கேட்டா, சுகதுக்கம்னே ஒண்ணு இல்லாம இருக்காளே, அவளால் எப்படி இருக்க முடியுது? பகவத்கீதையில கிருஷ்ணன் சொல்ற மாதிரி, ஞானிகளை பத்தி கிருஷ்ணன் சொல்றான், சுகதுக்கே சமயகிருத்வா லாபாலாபோ ஜெயாஜயோன், சுகம் கிடையாது துக்கம் கிடையாது, லாபம் நஷ்டம் அப்படின்னு ரெண்டு கிடையாதான், சுகம் துக்கம்னு ரெண்டு கிடையாது, லாபம் நஷ்டம்னு ரெண்டு கிடையாது, ஜெயம் தோல்வி வெற்றி தோல்வி அப்படின்னு ரெண்டு கிடையாது, அது மாதிரி புகழ்னோ பழியினோ ரெண்டு கிடையாது, இப்படிலாம் இல்லாமல் இருக்கவா ஞானிங்கிறான். அப்படி ஞானிகள் இருக்காளே, அப்ப நமஸ்தேஷா மகாத்மனாம், அப்படிப்பட்ட ஞானிகள் இருக்காளே, அவளுக்கு நமஸ்காரம் பண்றேங்கிற பிராட்டி லோகன். ஏன்னா என்னால இருக்க முடியலையே, எனக்கு சுகம் அப்படிங்கிறது பெருமாள் ராமன் கிட்ட இருக்கு, எனக்கு துக்கங்கிறது இப்ப ராவனை விட்டு பிரிஞ்சதுல இருக்கு,
அதனால அதை வச்சுன்னு சொல்றாரு. சுகதுக்கம்னு ஒண்ணு இல்லாமல் எல்லாத்தையும் சமமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மகாத்மாக்கள் மகர்ஷிகள் எத்தனை பேர் இருக்கா? அவள் நான் மனசால் நினைச்சுட்டு இருக்கேன், அவளை சேவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு இதையும் நினைச்சு பாக்குற அப்படின்னு. அப்போ சீதா பிராட்டி இத்தனை கஷ்டத்துல இருக்கார், ஆஞ்சநேயர் யோசிச்சுட்டு இருக்கார், அதுக்கு நடுவுல ஒரு அழகான விஷயம் ஒண்ணு, திரிஜடா சொப்னஹா அப்படின்னு பெயர். திரிஜட்டா தன்னுடைய சொப்னத்துல பார்த்த விஷயத்த இப்ப சொல்ல போற. இந்த சொப்னங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதாவது நமக்கு ஏதாவது நல்ல சௌக்கியம் அனுபவிக்கணும்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் ரொம்ப துக்கத்திலே இருந்துட்டு இருக்கான் பெருமாள் மாதிரி சீதா பிராட்டி மாதிரி, ஆனா ஒரு அல்ப காலத்துல அவனுக்கு சௌக்கியம் வரணும், அவனுக்கு சௌக்கியம் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை எதுவுமே இல்லை அப்படின்னா அப்ப பெருமாள் என்ன பண்ணுவாராம், சொப்னத்துல அவன் சௌக்கியம் இருக்க மாதிரி காமிச்சிருவாராம். அதை பார்த்தான்னா அவன் சொப்பனம் பார்க்குற ஒரு 10 நிமிஷமோ 1 மணி நேரமோ ரொம்ப சந்தோஷத்தில் இருந்துருவான். அதுக்கப்புறம் எழுந்து வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு மொத்தமும் போய் எல்லாம் சொப்பனம் தான் அப்படிங்கிறது தெரியும், ஆனால் கூட அந்த சௌக்கியத்தை அவன் அனுபவிக்கிறான் இல்லையோ. அந்த மாதிரி எனக்கு சொப்பனத்தில் ராகவன் வந்தால் கூட நல்லதே நினைக்கிறார் சீதா பிராட்டி. சொப்னேபி யத்யஹம் வீரம் ராகவம் சக லக்ஷ்மணம். சொப்பனத்தில் ராகவன் லக்ஷ்மணனோடு கூட வந்தாருன்னா நான் அதில் பார்த்து சந்தோஷப்படுவேன், நான் உயிர் தரிச்சுட்டு இருப்பேன். தினம் விளையாட்டோட அப்பப்போ சொப்னத்தில் பெருமாளை பார்த்தான்னா நான் அதை பார்த்தாவது உயிர் தரிச்சுருக்கலாமே. ஆனால் சொப்னம் எனக்கு எதிராக சதி செய்யறது. சொப்னம் கூட எனக்கு வரமாட்டேங்குது. தூக்கம்னு ஒன்று வந்தால் தானே சொப்னம்னு ஒன்று வரும், அரைக்குறை தூக்கத்தில் தானே சொப்னம் வரும், தூக்கமே கிடையாது அப்போ சொப்னமும் கிடையாது. அப்போ சொப்னத்திலையாவது பணக்காரனாகலாம் செய்வே நினைக்கிறாள் இல்லையோ, அது கூட ஆக முடியாமல் தரித்திரால இருக்க இல்லையோ, அந்த மாதிரி சொப்னத்திலையாவது சௌக்கியத்தை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த பாக்கியம் கூட எனக்கு இல்லையே அப்படின்னு கஷ்டப்பட்டு இருக்கார். அந்த சமயத்துல பெருமாள் என்ன பண்றாருன்னா, இவருக்கு வேணா சொப்பனம் அனுகிரகம் பண்ணலையே தவிர திரிஜதா சொப்பனம்னு ஒண்ணு வருது, அவர் சொல்ல அதை இவர் கேட்கிறார். ததஸ்ஸா ஸ்ரீமதி பாலா பர்த்துர் விஜய ஹரிஷிதான்னு வரும். சந்தோஷப்பட்டாராம் திரிஜடா சொப்பனத்தை சொல்லச்ச. திரிஜட்டாங்கிறவர் அப்படி என்ன சொப்பனம் பார்த்தாருன்னா, அது எல்லாருக்கும் தெரியும், அதாவது பெருமாளும் பிராட்டியுமாக சந்தோஷமா இருக்கா. ஒரு ஆச்சரியமான யானை மேல ஏறி, முதல்ல விமானத்தில் ஏறி போறா, யானை மேல ஏறி ஆகாசத்துல மேகங்களை எல்லாம் மறைந்து கொண்டு நல்ல வெண்பட்டு வஸ்திரங்கள் எல்லாம் உடுத்தி கொண்டு அவ ரொம்ப சந்தோஷமாக ஆகாசத்தை ஆடினும் பாடினும் அவர்கள் எல்லாம் போயின் இருக்கார்கள் அப்படிங்கிறது இவா விஷயத்துல நல்ல சுபசூச்சகமான சொப்னம். அதே ராவணன் விஷயத்துல அவன் வந்து தெற்கு திக்கு போய் ஏதோ மாட்டு இரவு மாட்டு மேல ஏறி உட்காந்து இவன் தெற்கு திக்கு பக்கம் அந்த பக்கம் போயின்னு இருக்கச்சு, பாதி வழியில கீழ் விழுந்து இப்படி எல்லாம் ராவண விஷயத்துல சொப்பனம். இது ஒரு பெரிய சொப்பனம். இதை வச்சுட்டு சொப்ன சாஸ்திரம், நான் முதலே சொன்னேன் இல்ல, சொப்ன சாஸ்திரம் படி ராமாயணத்தில் நிறைய இருக்கு. இப்ப எந்த விஷயம் விட்டாலுமே ராமாயணத்தில் நிறைய சொல்லணும். சொப்ன சாஸ்திரம் பார்த்தா பரதன் பார்த்த சொப்னம் அப்படின்லாம் ஒண்ணு இருக்கு, அங்க அது மாதிரி பல விஷயங்கள் உண்டு. அப்போ இதை வச்சுட்டு திரிஜட்டா என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த சொப்பனம்ங்கிறது சுபாசுப சூச்சகமா இருக்கு அப்படின்னால ராமனுக்கு நல்லது வரப்போறது, அப்புறம் வந்து ராமனுக்கு எல்லாம் கெடுதல் வரப்போறது, லங்கா நகரமே நாசமாக போறது, லங்கையை பத்தி எரியற மாதிரி குரங்கு வந்து லங்கைக்கு தீ வைக்கிறது அப்படின்னு சொப்பனம் வந்து இருக்கு அவருக்கு. இதெல்லாம் பிம்மாலு வேலை சொப்பனம் வேற, பிம்மாலு வேலை சொப்பனம் இருக்கோம் அது பலிக்கும்னு சொல்லுவா. ராத்திரி வேலை சொப்பனமா இருந்தா பலிக்காது, பிம்மாலு வேலை சொப்பனமா இருந்தா பலிக்கும் அப்படின்வா. அதனால திரிஜட்டா வந்து ராட்சியில கூட்டி சொல்ற, கண்ணாப்பண்ணான்னு மிரட்டாதவங்க, நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன், அந்த சொப்பனத்துல இப்படி இருக்கு, அது பலனை பார்த்தா நமக்கு ஆபத்து. என்ன லங்கைக்கு ஆபத்து? ஒரு குரங்கு ஒன்று வந்திருக்கு கேட்டுக்கோங்க சொப்பனத்தில், ஒரு குரங்கு ஒன்று வந்திருக்கு லங்கையே எரிக்கிறது அப்படின்னு ஆஞ்சநேயர் கேட்டுருக்க, இது என்ன ஆச்சரியமா இருக்கே, நாம வந்ததுலாம் கூட அவருக்கு சொப்பனத்தில் வருதே அப்படின்னு. அது லங்கையே எரிக்கிறதுன்னு நோட் பண்ணி வச்சுட்டார், ஓஹோ லங்கையே எரிக்கணும் போல இருக்கு, ஏன்னா சொப்ன சாஸ்திரம் சொல்லியிருக்கோம் இல்லையோ லங்கையே எரிக்கணும் போல இருக்குன்னு நோட் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த மாதிரி முன்னாடி பின்னாடி நடந்ததெல்லாம் சொப்னத்தில் வருது, இப்போ நடக்க போறதெல்லாம் சொப்னத்தில் வந்துருக்கு. திரிஜட்டா அதெல்லாம் எடுத்து சொல்லி அதனால நமக்கு ஆபத்து இருக்கு, நீங்க இவரை எதுவுமே ஹிம்ச பண்ணாதுங்கோ, ஆபத்துங்கிறது நமக்கு இருக்கு. ராகவாத்தி பயங்கோரம் ராட்சசானாம் உபஸ்திதம் அபி ஆச்சாம் வைதேகிம் ஏதத்தி மம ரோச்சதே. பெரிய ஆபத்து வந்திருக்கு, ராகவன் அஸ்தத்தை எடுத்துட்டு வரப்போறார், அப்ப எல்லாருக்குமே ஆபத்து, அப்ப நமக்கும் ஆபத்து. நாம அந்த சமயத்துல நம்ம நம்மளை காப்பாத்தி கொள்ளணும்னா அதுக்கு ஒரே வழி, வைதேகி பிராட்டி கிட்ட நம்ம யாச்சனை பண்ணலாம், இப்ப போய் கேட்கலாம். ஏன்னா நம்மளோட பழகிட்டார் இல்லையா இத்தனை நாளா, ஏதத்தி இதை தவிர வேற வழி இல்லை. அதனால அவளை போய் மிரட்ட வேண்டாம், ஒன்றும் இனிமேல் மிரட்டலாம் மிரட்டாதுங்கோ, இனிமேல் அவர் தான் நமக்கு கதி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க,
நம்ம அபிராஜாம வைதேகியம் அப்படின்னா போய் நம்ம கேட்கலாம்னா கூட இருக்கக்கூடிய ராட்சசிகள் இருக்காள் அவளுக்கு இதெல்லாம் புரியல, அவளுக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் புரியாது, அடி உத குத்து இந்த மாதிரிலாம் சொன்னாதான் உருட்டுறது மிரட்டுறது தான் இதெல்லாம் தான் சொல்லி கொடுத்துருக்கா ராவணன், அதை பண்ண சொன்னா ஒழுங்கா பண்ணுவா. வைதேகி கிட்ட போய் நம்ம மெதுவா கொஞ்சம் கேட்டு பார்க்கலாம், அவகிட்ட நம்ம மிரட்டக்கூடாது உருட்டக்கூடாது நல்ல வார்த்தை பேசணும், அதுக்கப்புறம் அவகிட்ட நீங்க என்ன காப்பாத்துமா அப்படின்னு சொல்லணும், சரணாகிதி பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் அவ கேள்விப்பட்டது இல்ல, சரணாகிதிங்கிற வார்த்தையெல்லாம் அவளுக்கு தெரியாது. அவ பாக்குற என்ன போய் இவகிட்ட போய் நம்ம இதுக்கு இவ காலில் போய் நம்ம இதுக்கு விழுறது, ஏன்னு கேட்டா நமக்கு பயந்து அவன் உட்காந்துருக்கா அவ காலில் போய் நாம இதுக்கு விழுறது. அதுவும் இல்லாம இன்னொன்னு என்ன கேட்டா அப்படிதான் சீதா பிராட்டி கிட்ட போய் நம்ம கேட்டா அவ ஒத்துண்டுவாரண்ணா இத்தனை நாளா மிரட்டிட்டு இத்தனை நாளா வாக்குனால என்னென்ன ஹிம்சை பண்ண முடியுமோ அந்த ஹிம்சையெல்லாம் பண்ணிருக்கான், கண்ணாப்பண்ணு மிரட்டிருக்கா, உன்னை வெட்டிடுவேன் கையை வெட்டிடுவேன் கால் வெட்டிடுவேன் சாப்பிட்டு விடுவேன் இப்படிலாம் மிரட்டிருக்கா. அதான் சொன்னேன் அந்த வார்த்தையெல்லாம் நிறைய இருக்கு சொல்ல வேண்டாம்னு சொல்லலை. இப்போ இப்போ அப்படிலாம் மிரட்டிட்டு கடைசியில போய் ஆமா எங்களை காப்பாத்துமா அப்படின்னா யார் தான் காப்பாத்துவான், யாருக்கு தான் இந்த எண்ணம் தோணும் அப்படின்னா அப்போ திரிஜட்டா சொல்றார் பிரணிபாத பிரசன்னாகி மைதிலி ஜனகாத்மஜா. இவருடைய சுவாவம் என்ன தெரியுமோ இல்லையோ, நாம போய் பிரணிபாத்தம்னு பண்ணோம் போய் போய் ஒரு கையை கூப்பினோம் வச்சுக்கோங்க உடனே மொத்தத்தையும் மறந்துடுவார், உடனே பிரசன்னம் ஆயிடுவார் நம்ம விஷயத்துல, ஏன்னா ஜெகன் மாதாவா இருக்கிற அப்படின்னால தப்பு பண்ணாதவன் தான் தாயார போய் சேவிக்கணும்னா ஒருத்தரும் கோயில கிட்டே போக முடியாது, ஆனா தப்பு பண்ணிட்டு தைரியமா போறதுக்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டோம்னா அவர் நமக்கு மாதாவா இருக்கார் தாயாராக இருக்காருங்கிற அப்படின்னால குழந்தைகளா நாம இருக்கிற அப்படின்னால குழந்தைகள் தப்பு பண்ணா கூட அம்மா கிட்ட போக முடியும், அப்போ அரிசினத்தால் என்ற தாய் அகற்றிடணும் மற்றவள் தான் அவள் அருள் நிலைந்தே அழும் குழவி அதுவே போன்று இருந்தேனேங்கிற குலதேகரா இந்த தாயார் அகற்றவே மாட்டாள் ஈன்ற தாய் லோகத்துல. அப்போ அந்த மாதிரி பிரணிபாத பிரசன்னாகி மைத்திரி ஜனகாத்மகா, அவன் பிரணிபாதம் பண்ணா அவர் அத்தனை பிரசன்னம் ஆயிடுவார், அதனால நீங்க அதை பத்தி யோசிக்கவே வேண்டாம், நமக்கு எந்த கவலையும் நாம அதை பத்தி பட வேண்டியதில்லை. பத் சிதாமுபி யாசத்வம் ராட்சஸ்ய கிம் விவக்ஷயா, ஆமாம் வாஸ்தவம் தான் இத்தனை நாள் அவரை மிரட்டின் இருந்தோம் அபசாரப்பட்டு இருந்தோம், ஆனால் கூட இப்போ போய் நம்ம கேட்போம் அதனால ஒண்ணும் தப்பு கிடையாது அப்படி. அலமேஷா பரித்ராத்தும் ராட்சசீஹி மகதோ பயாத்து, சரி நம்ம இவர்கிட்ட போயிட்டா இவர்கிட்ட கேட்டா உன்னை இவர் காப்பாத்திடுவாரா, ராகவ பானங்கள்லாம் எவ்வளவு குரூரமானது மாணவ சைன்யங்கள்லாம் எவ்வளவு குரூரமானது காப்பாத்திடுவாருன்னு கேட்டா இவரால முடியும், இவரால முடியாதுங்கிறதே கிடையாது அப்படின்னு தாயாருடைய சுபாவத்தை நன்னா புரிஞ்சின்ற மாதிரி பேசுறார். திரிஜராக்க எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு தாயாரை பத்தி குறிப்பாக, அதனால நாம போய் பிரார்த்திக்கலாம் அப்படின்னு சொன்னார், ஆனா அவளுக்குலாம் அதெல்லாம் ஒண்ணும் புரியல, ஏன்னா திடீர்னு ஒரு நல்ல இதெல்லாம் புரிஞ்சுக்கிறார், அதே மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா பரிச்சயப்பட்டுதானே இந்த நல்ல விஷயங்கள்லாம் புரியணும், அதுங்கெல்லாம் பேசாம இருக்கு. ஒரு விஷயம் தெரியும் திரிஜட்டான்னு இருக்காரு இல்லையோ, அவர் வந்து ரொம்ப வயசானவர் விருத்தான் வருது இதுல, அவள்லயும் ரொம்ப வயசானவர் ரொம்ப அனுபவம் உள்ளவர், ஆனா திரிஜட்டா ஒரு விஷயம் சொன்னா அது சரியா தான் இருக்கும் அப்படிங்கறது மாத்திரம் தெரியும், அதனால ராட்சசிகள்லாம் பேசாம இருக்கா, திரிஜட்டா மாத்திரம் பிராட்டி கிட்ட போய் கை கூப்பிடுற வேற எதுவும் பண்ணல. தத்சாஹ்ரீமதி பாலா பர்த்துர் விஜய ஹர்ஷிதா அவோச்சத்யதி தத்தத்யம் பவேயம் சரணம் ஹிவஹா, இத கேட்டு தாயார் சீதா பிராட்டியார் ஹர்ஷிதாங்கிற இப்படி ஒரு வார்த்தை கேட்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷம், இதுக்காக தானே காத்திருந்தோம் இத்தனால, இது எங்க வந்து சொப்னத்தில் வந்துதானே, எங்க வேணா வரட்டும் சொப்னத்தில் வந்தா என்ன நேரில் வந்தா என்ன, உம்முடைய சொப்னத்தில் என்னுடைய சொப்னத்தில் இல்ல திரிஜட்டாவுடைய சொப்னத்தில் வந்தது அவர் வாயால சொல்றார், எதுவானாலும் எப்படிப்பட்ட சந்தோஷத்தை இது கொடுக்குது. பர்த்தொரு விஜய ஹரிஷிதா பர்த்தாவுனுடைய விஜயம், அதனாலே தன்னுடைய சௌக்கியம் இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்ட, அது மாத்திரம் இல்ல தத்தஸ்தா ஸ்ரீமதி பாலா இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே அதுக்கப்புறம் அவர் கை கூப்பிடுறாரு இல்லையா திரிஜட்டா கை கூப்பிடுறத சொல்றாரு இல்லையோ, அதெல்லாமே தேவையில்லை அவருக்கு, ஏன்னா பர்த்தொரு விஜயம்னு ஆயிடுத்தனால இவெல்லாம் மன்னிச்சு விட்டுருவார் உடனேயே, கை கூப்பிடணும்னே இவருக்கு வெக்கமாயிட்டான், ஐயோ கை கூப்பிடறாளே அப்ப நம்ம இது பண்ணணுமே அப்படின்னு, நம்ம அவளுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுக்க வேணாமா. அப்போ சொன்ன பவேயம் சரணம் சிவா, உங்களுக்கெல்லாம் கட்டாயம் நான் சரணமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு, இதான் ஆச்சரியமான வார்த்தை பவேயம் சரணம் சிவகாங்கிறது பிராட்டியாருடைய அற்புதமான வார்த்தை, எப்படியானால் கத்தியத்திலே ஸ்ரீமத் ராமானுஜர் அருளி செய்வார்
அஸ்துதே தயைவ சர்வம் சம்பத்ஸ்யதே அப்படின்னு பிராட்டியார் வள்ளி செய்த வார்த்தை. அஸ்துதே அப்படியே இருக்கட்டும், அவனுக்கு சரணாகதி நன்னா நடக்கட்டும், சரணாகதி பலிக்கட்டும் அப்படின்னு சொல்றாராம் சரணாகதி பண்றதுக்கு முன்னாடி. அந்த மாதிரி வேற அவசரப்பட்டு தாயார் சொல்ற மாதிரி சொல்றார், பவேயம் சரணம் ஹிவஹ காத்துன்னு சொல்ற மாதிரி சொல்றார். எப்படி இப்ப கேட்க போறான்னு, இவெல்லாம் பெருசா எதுவும் கேட்கலைன்னா கூட இந்த ராட்சசிகள்லாம் இருக்காள்யோ இவெல்லாம் சரணாகதி பண்ண, சரணாகதினா என்னன்னே தெரியாத அவளுக்கு. ஆனா கூட வஹா உங்க எல்லாருக்கும் சரி, அப்படியானால் திருஜடைக்கு மாத்திரம் நான் வந்து ரக்ஷணம் கொடுப்பேன், மற்ற பேர்லாம் மெரிட்னா எல்லாருக்கும் கிடையாது அப்படின்னு தானே சொல்லணும். அது இல்லை, உங்க எல்லாருக்கும் நான் அபயம் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை. இங்கதான் நல்லா கவனிக்கணும், எப்படிப்பட்ட துக்கத்துல தாயார் இருக்கார். அசக்கியம் எத் பரித்தியக்தும் ஆத்மச்சந்தேன ஜீவிதம் அப்படின்னு பிராணத்தியாகம் பண்றதுக்கு கூட வழி இல்லாமேனு துக்கத்துல அழுதுன்னு இருக்கிற தாயார் இப்ப பட்டு என்ன சொல்றாருன்னா, பவேயம் சரணம் ஹிவகான் பெரிய சாஸ்திரார்த்தத்தை சொல்ற ஒரு க்ஷண காலத்துல. அதெல்லாம் வெறும் என்ன கேட்டார்னா அபிநயம் தானே துக்கங்கள்லாம். உண்மையில ஈஸ்வர தத்துவத்துல அவர் இருக்கிற அப்படின்னாலே, சரணாகதியை ஏற்கக்கூடிய தத்துவத்துல அவர் இருக்கிற அப்படின்னாலே, சரண்ய தத்துவத்துல இருக்கார், ஈஸ்வர தத்துவத்துல இருக்கார். அதனால அதை விட்டுடல. இப்போ மற்றதெல்லாம் ஒரு அபிநயம் மாத்திரம்தான் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்க என்ன புரியுது. அதனால எல்லாருக்கும் உங்க எல்லாருக்குமே நான் சரணமா இருக்கேன் அப்படின்னார். மற்ற பேர்லாம் சரணாகதி பண்ணலையே, சரணாகதி பண்ணவாளுக்கு தான் சரணமா இருக்கணும். சரணாகதி பண்ணது ஒரு ரீதியில பார்த்தா திரிஜட்டா, திரிஜட்டா கூட சரணாகதி பண்ணாரா இல்லையா அப்படின்லாம் விசாரம் பண்றா, வெறும சொன்னாரா இல்ல அவர் சரணாகதி பண்ணாரா அப்படின்னு. அப்படியே இருந்தாலும் திரிஜட்டிக்கு அபயம் கொடுத்தா கூட வரல, திரிஜட்டிக்கு மாத்திரம் அபயம் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, ஏன் எல்லாருக்கும் சொன்னார். நான் அதுதான் தாயார், ஏதோ ஒரு சாக்கு வச்சுன்னா எல்லாரையும் லட்சணம் கொடுக்கணும் அப்படின்னு தானே நினைக்கிறார் அவர். இப்ப சுவாமி தேசியன் அழகா சாதிக்கிறார், இந்த திரிஜட்டா சொல்ல அவர்கள் விளக்காத மாட்டே பற்றாசாக கொண்டு, அவர்களை விளக்கலையோ இல்லையோ திரிஜட்டா, அதெல்லாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது, முதல்ல கிளம்போ நீ இந்த இடத்துல இருக்கக்கூடாது, நான் உன் மகாராஜாட்ட சொல்லுவேன் அப்படிலாம் சொல்லலையோ இல்லையோ, ஏதோ திரிஜட்டா சொல்ற அது நல்லதா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருக்கோ, அது போறோம் அந்த தாயா இருக்கு. சரி, விளக்கவில்லை அப்படிங்கிறத மாத்திரமே ஒரு வியாஜமாக கொண்டு தாயார் வந்து உங்க எல்லாருக்கும் நான் சரணமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம். இது இது இத இத்தனை அழகா சுவாமி தேசியம் எடுக்கிறதுக்கு காரணம் ஆச்சாரிய நிஷ்டா சரணாகதியில் இது ரொம்ப முக்கியமா இருக்கு. குழந்தைகளுக்கெல்லாம் சரணாகதி பண்றா ஆச்சாரியால் வந்து, ஒன்னும் தெரியாதவனுக்கெல்லாம் சரணாகதி பண்றா, சரணாகதினா என்னங்கிறது தெரியாது. ஒரு விதத்துல யோசிச்சு பார்த்தா திரிஜட்டா கூட இந்த ராட்சசிகள் மாதிரிதான் நம்ம கதையும், ஏன்னா சரணாகதினா என்னன்னு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு. பின்னா உனக்காக நான் சரணாகதி பண்றேன் அப்படின்னா அவர் நல்லதுதான் பண்ணுவார் அப்படிங்கறது மாத்திரம் தான் தெரியும், அதனால அதை விளக்காம இருக்கா அப்படிங்கறது மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. மற்றபடி நல்லவர் சரணாகதியில என்ன இருக்குன்னா, அனுகூலிஸ்ட சங்கல்பா பிரதிகூலிஸ்ட வர்ஜனம் இதெல்லாம் இருக்கு, அனுகூலமா இருக்கணும் பிரதிகூலமா இருக்கக்கூடாது அப்படின்னா அதெல்லாம் யாருக்கு தெரியும், இனிமே சாஸ்திரத்துக்கு விருத்தமா எதுவுமே செய்யக்கூடாது, சாஸ்திரத்துல சொன்ன அனுஷ்டானங்கள்லாம் பண்ணணும், இதெல்லாம் தான் அனுகூலிஸ்ட சங்கல்பா பிரதிகூலிஸ்ட வர்ஜனம் அப்படின்னா, இதெல்லாம் தெரிஞ்சு இப்படிதான் சரணாகதி பண்ணணும்னு இருக்க போறானா, அதெல்லாம் இல்ல எதுவுமே தெரியாது, என்ன பண்ணணுங்கிறது தெரியாது, இத்தனை நாள் அபசாரப்பட்டு இருந்தோம் இனிமையும் அபசாரப்படுவோம், பின்ன என்னன்னு கேட்டான்னா ஆச்சாரியன் பண்ணார்னா அவன் நல்லதுதான் பண்ணுவார் அப்படின்னு தெரியும், அதனால ஆச்சாரியன் பண்றேன்னு சொல்லிட்டு பேசாம உட்காந்துருக்கான். அதை வச்சுட்டே பெருமாளும் தாயாரும் ரசிக்கிறாள் அப்படிங்கிறதுக்கு நல்ல உதாரணம் இதுதான் ஆச்சாரிய நிஷ்டா அப்படிங்கிறதுக்கு. விபீஷணன் கூட வந்த நாலு பேர்னு சொல்ற அந்த மாதிரி திரிஜட்டாவோட கூட இருந்த ராட்சசிகள் இவா கதையிலிருந்து நாம எடுத்துக்கணும். முக்கியமாக பிராட்டிக்கு ஒரு விதத்துல சந்தோஷம், ஏன்னா திரிஜட்டா சொப்பனம் மூலமா ஒரு சந்தோஷம் ஒன்று கிடைக்கிறது, நமக்கு பெரிய சாஸ்திரார்த்தம் கிடைக்கிறது, அனுமாருக்கு அவர் என்னென்ன பண்ணணும் உட்பட எல்லாமே கிடைச்சிடுறது அவருக்கு, இப்படி ஆச்சரியமான சொப்பன விருத்தாந்தம் இது. மறுபடியும் முதல்ல ஆரம்பிச்ச இடத்துக்கு வரேன், சொப்பனம் என்பது பெருமாள் செய்யும் அனுகிரகம். சொப்பனத்துல துக்கம் வந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சமயம் நிறைய பேருக்கு சொப்பனத்துல என்ன வரும்னு கேட்டானா, யானை துரத்துற மாதிரி சொப்பனங்கிறது ரொம்ப நிறைய வருங்கிறா பொதுவா சொப்பன சாஸ்திரத்துல. இன்னும் பொதுவா என்ன சொல்றான்னா, குழந்தைகளுக்கு பெரியவர்கள் யானை துரத்துறது இல்ல சர்ப்பம் துரத்துறது இந்த சொப்பனம் சகஜமா வரும். இது காரணம் என்ன கேட்டா, கொஞ்ச நாள் இந்த துக்கத்தை அனுபவிக்கணும் நம்ம, அதுக்காக பெருவாள் இந்த சொப்பனத்தை ஏற்பாடு பண்ணிருக்க. நிஜமாவே யானை துரத்திட்டு வச்சுக்கோங்க, ஹார்ட் அட்டாக் வந்துடும் உனக்கு, நிஜமா யானை துரத்தக்கூடாது, ஆனா யானை துரத்துற மாதிரி இருக்கணும், அந்த துக்கம் மாத்திரம் வரணும், நல்லா கவனிக்கணும், யானை துரத்தக்கூடாது, ஆனா யானை துரத்தினா என்ன துக்கமோ அந்த துக்கம் வரணும், சர்ப்பம் துரத்தக்கூடாது, ஆனா சர்ப்பம் துரத்தினா என்ன துக்கமோ அந்த துக்கம், அந்த பயம்
துக்கம்னா ஒரு பயம், அது பயங்கரமான பயம் தானே இருக்கும். அந்த பயம் இருக்கணும், அதுக்கு என்ன வழியும் பார்க்கறாரு பெருமாள். அதுக்கு தான் சொப்பனத்தை எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கார். அதனால சொப்பனத்தில் இதெல்லாம் பெருமாள் அழகா சிருஷ்டிக்கிறார் அப்படிங்கிறார். பகவத் ராமானுஜ சீபாஷத்தில் இதை பற்றி நிறைய சாதிச்சிருக்கார். எதுக்காக என்ன முக்கியமான விஷயம் என்ன கேட்டான்னா, சொப்பனத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் எல்லாம் வெறும் சொப்பனம் தான், இந்த விஷயங்கள்லாம் உண்மையில் இல்லை அப்படின்னு ஒருத்தன் சொல்லட்டும் பரவாயில்ல, ஆனால் சொப்னத்தில் இவன் அனுபவிச்ச சுக துக்கத்தை இல்லைன்னு சொல்ல முடியாது. இவன் பயந்தான்னா அது அத்தனை சத்தியம். பத்தனை விஷயம் சொப்னத்தில் பயந்துருக்கான் வச்சுக்கோங்க, உண்மையில் பயந்துருக்கானே. நான் பயந்ததுலாம் பொய்யுங்கிறது கிடையாது. அப்பாப்பா ரொம்ப ரொம்ப பயந்துட்டேன், ரொம்ப ரொம்ப பயந்துட்டேன் அதே தானே சொல்லிட்டு இருப்பான். சொப்பனம் பத்து நிமிஷம் பார்த்தேன், அப்பா ரொம்ப ரொம்ப பயம் எனக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் எத்தனை நாள் அதை பற்றி பேசிகிட்டு இருப்பான். அதனால சொப்னத்தில் நாம் பார்க்கக்கூடிய வஸ்துக்கள்லாம் சத்தியமா அசத்தியமா அப்படின்னு சர்ச்சை வேணால் பண்ணுங்க, யார் வேணா என்ன வேணால் பண்ணிக்கோங்க. ஆனால் சொப்னத்தில் நமக்கு வந்த சுக துக்கங்கள் இருக்கோ இல்லையோ அது சத்தியம்தான் இதுவானாலும். அப்போ அந்த சுக துக்கத்தை நமக்கு கொடுக்கறதுக்காக பெருமாள் தான் அந்த வஸ்துவை சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு உபநிடதம் சொல்றது. உண்மையிலேயே வஸ்துவை சிருஷ்டிக்கிறான் அப்படிங்கிறது. சிருஷ்டிச்சா அதுக்கப்புறம் தெரியலையே, சொப்னத்துல தான் தெரியுது அப்புறம் தெரியலையே அப்படின்னா அந்த காலத்துல மாத்திரம் தெரியும்படி சிருஷ்டிக்கிறான் அப்படின்ட்டு. பக்கத்துல இருக்கிறது தெரியலையே, இவன் சொப்னம் பார்த்துருக்கான் பக்கத்திலே ஒருத்தர் படுத்துட்டு இருக்கார் அவருக்கு தெரியலையே அப்படின்னா உனக்கு மாத்திரம் எப்படி சிருஷ்டிக்கிறான் அப்படின்னா அது என்ன, அப்படி கூட ஒரு சிருஷ்டி உண்டானா? அந்த காலத்துல மாத்திரம் தெரியும்படி அவருக்கு மாத்திரம் தெரியும்படி ஒரு யானையை சிருஷ்டிச்சு அந்த யானையை துரத்துற மாதிரி பண்ணி இவன் பயந்து போற மாதிரி இப்படி கூட ஒரு சிருஷ்டி ஒண்ணு உண்டா அப்படின்னா, ஆமா நீ பயப்படுறியோ இல்லையோ, பயத்தை எப்படி சிருஷ்டிக்க? பயத்தை சிருஷ்டிச்ச மாதிரிதான் இதையும் சிருஷ்டிக்கிறார். இது ஒரு ஆச்சரியமான ஒரு சிருஷ்டி. அதனால எம்பெருமானுடைய சிருஷ்டியில எத்தனையோ ஆச்சரியம் இருக்கு, அதுல இந்த மாதிரிதான் ஒரு ஆச்சரியம் இருக்கட்டும். என்ன இப்போ எத்தனை நம்ம சொப்னத்தை விட்டுடுவோம், நிகழ்வுல நடக்கிறதுல எத்தனை ஆச்சரியம் இருக்கு பெருமாளுடைய சிருஷ்டியிலேயே. அந்த மாதிரி இதுவும் ஒரு ஆச்சரியமான சிருஷ்டி அப்படின்னு வேதம் சொல்றது. அந்த ரீதியில இப்ப வந்து சொப்ன சாஸ்திரத்தின்படியாக திரிஜதா சில விஷயங்கள் எல்லாம் சொல்ல விராட்டியானவர் விசேஷ அனுகிரகம் பண்ணார் அப்படின்னு பார்த்தோம். ஆனா அதுக்கப்புறம் மறுபடியும் தன்னுடைய பழைய பாவனையில விராட்டியானவர் என்ன பண்ணார், இதை சொல்லிட்டு எனக்கு இத்தனை துக்கம் வந்திருக்கே அப்படின்னு மறுபடியும் ரொம்ப துக்கத்துல இருந்து இருக்கும்போது சோகத்துல அழும்போது ஆஞ்சநேயர் யோசிக்கலாம் இவருக்கு எப்படி ஆஸ்வாசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கச்ச, நேர போய் நான் வந்திருக்கேன்னு விஷயத்தை சொல்லிட்டு போகணும். இவரை ஆஸ்வாசப்படுத்திட்டு போகணும், ஆஸ்வாசம் பண்ணாமல் போகக்கூடாது. இவரை பார்த்தாச்சு, நேர போய் பெருமாள் கிட்ட போய் இவரை பார்த்தாச்சுன்னு சொல்லலாம். ஆனால் இவர் ஆஸ்வாசம் பண்ணாட்டா இவர் ரொம்ப கஷ்டப்படுவார் பாவம். இவர் துக்கத்துக்கு ஒரு முடிவு கட்டிவிடும், இன்னிலேருந்து இவருக்கு துக்கம் கிடையாது சுகம்தான். அதனால கொஞ்சம் யோசிச்சு பார்த்து நம்ம இவர் ஆஸ்வாசப்படுத்திட்டு போகலாம், பேசிட்டு போகலாம். அது மாத்திரம் இல்லாமல் பெருமாள் கேட்பார், சீதா பிராட்டியை பார்த்தேன்னு சொன்னா அவர் என்ன சொன்னார்னு அடுத்த கேள்வி கேட்பார். அப்ப நான் வெறுமை பார்த்தேன் அப்படின்னு சொன்னா பெருமாள் புசிக்கிடுவாராம் அப்படின்னு சொல்றோம், கண்ணாலே புசிக்கிடுவார். என்னது பார்த்தையா, பார்க்கதானே சொன்னீர், இருக்காரா இல்லையான்னு, அதான் நான் பார்த்தேன் அப்படின்னா. அப்போ அர்த்தத்தை புரிஞ்சிக்கல, எதுக்காக சொல்கிறாங்கிறது புரிஞ்சுக்கணுமோ இல்லையோ, அது புரிஞ்சிக்கலன்னா பிரின்ஸ்பாலை போய் பார்த்துருவான். ஒருத்தன் கிளாஸுக்கு லேட்டாக வந்துட்டான், 10 மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு வர வேண்டியவன் 10:30 வந்துட்டான், கிளாஸுக்கு வந்து வாத்தியார் பாடம் நடத்திட்டு இருக்கார், ஏண்டா லேட் அப்படின்னா, நாயாச்சு அப்படின்னா, சரி போய் பிரின்ஸ்பாலை பார்த்துருவான்ட்டு இவனை கேள்வி கேட்டு பதில் சொல்ல முடியாது. ஏண்டா லேட்டுன்னா காரணம் சொன்னால் பரவாயில்ல, ஏண்டா லேட் அப்படின்னா நாயாச்சு அப்படின்னா, அதான கேட்குறேன், ஏன் நாய் எடுத்துன்னு தானே கேட்குறேன், இப்போ பிரின்ஸ்பாலை பார்த்துருவான்னு. அவங்க போக நேரம் போனான், போயிட்டு வந்துட்டான். பிரின்ஸ்பாலை பார்த்தே நான் பார்த்தாச்சு, என்ன சொன்னார்ண்ணா? ஒன்றும் சொல்லலை அப்படின்னா. என்னது ஒன்றும் சொல்லலை, நீ என்ன சொன்ன? நானும் ஒன்றும் சொல்லலை. பின்ன என்ன பண்ணா கேட்டா, பிரின்ஸ்பாலை பாருந்தானே சொன்னாங்க, நான் வெளியிலேருந்து பார்த்தேன், ஜெனரலி அவர் உட்காந்துருக்காரு ரூமுக்குள்ள, பிரின்ஸ்பால் ரூமுக்குள்ள பிரின்ஸ்பால் உட்காந்துருக்கார், நான் வெளியிலேருந்து பார்த்தேன் அப்படின்னானா. அந்த மாதிரியாக பார்க்கறதுனா அந்த அர்த்தம் இல்லையே, நான் பெருமாள் சொல்லி பார்த்துட்டு வா அப்படின்னா வெறும் போய் பார்த்தேன் அது அப்படியே உட்காந்துருக்காரு அப்படி சொல்லலை. பார்த்து பேசி அவர் ஆஸ்வாசம் பண்ணிட்டு அவர் எந்த நிலையில இருக்காங்கிறது எனக்கு சொல்லு, இதெல்லாம் தானே அவர் என்ன சொன்னாங்க எனக்கு சொல்லுதான் அர்த்தம். அதனால ரொம்ப ஜாகிரதையா வார்த்தைக்கு அர்த்தங்கள்லாம் புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இதே இதுக்கப்புறம் என்ன அர்த்தம்னு கேட்டானா, ஆஞ்சநேயர் எல்லாத்தையும் இந்த ராவணன் எல்லாம் பார்த்து பேசி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சமுத்திரத்தை தாண்டி அந்த பக்கம் போற, அங்க வானரங்கள்லாம் இவருக்காக காத்துட்டு இருக்கா, ஜாம்பவான் அங்கேதான் முதலானவர்கள்லாம், அந்த இடத்துல ஒரு மீட்டிங் ஒன்று போடுறாவா மந்திராலோசனை. சீதா தேவியை பார்த்தாச்சு, மே அடுத்தது நாம என்ன பண்ணணும், இவர் பார்த்த விரத்தாந்தத்தை எல்லாம் சொல்லிட்டார், எல்லாத்தையுமே சொல்றாரு, அவருடைய துக்கங்கள் எல்லாத்தையும் சொல்றார்.
அப்போ அடுத்து நாம என்ன பண்ணணும் அப்படின்னும் போது சில பேர் என்ன சொல்றாங்க கேட்டானா நாம நேரா போய் இன்மே நேரா போய் ராவணனை சம்ஹாரம் பண்ணி சீதா பிராட்டி மீட்டு கொண்டு போக வேண்டியதுதான் அப்படிங்கிற என்ன அப்படின்னா இவ்வளவு தூரம் வந்துட்டு இந்த காரியம் செய்யாம போகலாமா அப்படின்னு ஒரு பட்சம் இன்னொரு சொன்ன சீதாதேவியை கொண்டு போய் கொடுத்தா அவர் பார்த்தா எவ்வளவு சந்தோஷப்படுவார் என்ன இல்லாட்டா அவர் அங்கேயிருந்து மறுபடியும் சேர்ந்துட்டு இந்த பக்கம் வந்து இதெல்லாம் பண்றதை காட்டும் இங்க நல்ல நல்ல வீரர்கள்லாம் இருக்கா இந்த ஜாம்பவான் அங்கதன் நீலன் இவா எல்லாரும் பெரிய பெரிய வீரர்கள் இங்க இத்தனை வீரர்கள்லாம் இருக்கா அதனால நாமளே போய் ராவணன் கொண்டு சீதா பிராட்டியை மீட்டி கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சில பேர்லாம் பேச ஆரம்பிச்சா அப்ப அழகா சொல்றாரு நல்லா ஒரு விஷயம் யோசிங்கோ சீதா பிராட்டியை தேடி கண்டுபிடின்னு சொன்னாலே தவிர மீட்டு கொண்டு வான்னு சொல்லல பெருமாள் என்ன சொல்றான்னு பாருங்க விஜேதும் வயம் ஆஜ்ஞப்தாக நம்மள எங்க இருக்க தேடி கண்டுபிடிக்கிறதுக்கா நமக்கு ஆஜ்ஞா ராஜா ஆஜ்ஞையும் இருக்கே தவிர அவர் மீட்டு கொண்டு வந்து சொல்றாரு ஒருவேளை நம்ம மீட்டு கொண்டு வந்தா அவருக்கே பிடிக்காது போயிடும் உங்களை யார் இதெல்லாம் பண்ண சொன்னா அப்படின்னு பெருமாளை கேட்பார் இதெல்லாம் நான் பார்த்துப்பேன் எங்க இருக்கானுங்கிறது வந்து சொன்னா போறாதா எனக்கு அப்படியெல்லாம் நான் பார்த்துக்க மாட்டேனா அப்படின்னு கேட்பார் அதனால அவருக்கும் பிடிக்காது போயிடும் ஏன்னா அவர் மகாவீரனானபடினால தானே போய் தன்னுடைய வீரியத்தினாலே ஜெயிக்கணும் அப்படின்னு தான் ஆசை இருக்கும் பொதுவாக இல்ல சீதா பிராட்டிக்கும் அதுதான் பிடிக்குமா இருக்கும் மற்ற பேர்லாம் வந்து இது பண்றதை காட்டணும் அவர் வந்து ஐச்சன் போனா அவருக்கு பிடிக்கும் பெருமாளுக்கும் இல்லாட்டா அவருடைய வீரத்துக்கு இழுக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்க ஆரம்பிச்சிருவார் அதனால அதெல்லாம் வேண்டாம் அவ சொன்னதை நாம செய்யணும் அவ வந்து தேடி கண்டுபிடிக்க சொன்னா தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டோம் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் யுத்தம் பண்ணணும் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் எப்படி மீட்கணும் அப்படிங்கறதெல்லாம் ராஜாக்கள் தான் பார்த்துக்கணும் இதை நாம பார்க்க முடியாது இதெல்லாம் ராஜாக்களுக்கு தெரியும் எத்தனையோ சூக்ஷங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றோம் எதுக்காக சொல்றேன் இத அதனால சீதாதேவியை தேடி கண்டுபிடிச்சிடுவான்னா அதுல எத்தனை சூக்ஷமான அர்த்தம் உள்ளுக்குள்ள இருக்கோ அதெல்லாம் அவ அபிப்பிராயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் பதத்து மேல அர்த்தம் முக்கியம் இல்லை மனசுல என்ன அபிப்பிராயம் இருக்குன்னு அதனால ஆஞ்சநேயர் யோசிச்சு பார்த்து சீதா பிராட்டியோட பேசணும் அப்படின்னு முடிவு பண்ண அதனால நேர போய் பேசினா பயப்பட போறார் திடீர் போய் பொத்தன் குறிச்சு பேசினான்னா பயப்படுவார் அதனால அவர் ஆஸ்வாசம் பண்றதுக்காக முதல்ல ராம கதையை முதல்ல சொல்ற சீதா பிராட்டி பார்த்துட்டே இருக்கும்போது ராஜா தசரதோ நாம ரசகுஞ்சர வாஜிமான் அப்படின்னு ஆரம்பிச்சு தசரதன்னு ஒரு ராஜா இருக்கான்னு ஆரம்பிக்கிற ராம கதையெல்லாம் முழுக்க அப்படியே சொல்லிட்டு இருக்க தன் கதை வரைக்கும் சொல்றார் ராமன் காட்டுக்கு வந்த கதை அதுக்கப்புறம் சீதா பிராட்டி அபகரித்த கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு வர்றார் அதுக்கப்புறம் ராமன் வந்து கிஷ்கிந்தைக்கு வந்த கதை எல்லாத்தையும் சொல்றார் அங்கிருந்து ஒரு வானரம் ஒன்று புறப்பட்டு இங்க வந்திருக்கு லங்கைக்கு வந்திருக்கு இப்போ சீதையை பார்த்தாச்சுன்னு இதெல்லாம் சொன்னான் இந்த வார்த்தையை கேட்கறதுக்காக தான் அவர் காத்துன்னு இருக்கார் சீதா பிராட்டி 10 மாசமா எந்த வார்த்தையை கேட்க முடியலோ அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு வார்த்தை ராமகதா குறிப்பாக ராமனுடைய நாமத்தை சொல்றதுக்கே இங்க ஆள் இல்லை ராமனுடைய கதையே இங்க கேட்கவே முடியலையே சீதா பிராட்டிக்கு சுப நிமித்தங்கள்லாம் வந்துதான் வருஷத்துக்கு முன்னாடியே சீதா பிராட்டி ரொம்ப துக்கத்துல இருக்கும்போது அவருக்கு திடீர்னு இடதுக்கு துடிக்கிறது இடதுக்கு துடிக்கிறது இதெல்லாம் சுபம் ஏதோ நடக்க போறது அப்படின்னு காமிக்கிறதுங்கிற நிமித்த சாஸ்திரம் அப்படின்னு இருக்கும் இல்லையோ அதனால அப்படியெல்லாம் சொல்லும்போது சீதா பிராட்டி மேல பாக்குறாரு இது யாரு எங்கேருந்து இருக்கான்னு பார்த்தா அங்க ஒரு குரங்கு ஒன்று உட்காந்துருக்கு உடனே மறுபடியும் நினைக்கிறேன் இது நமக்கு வந்து சொப்னம் போல இருக்கு திரிஜடாக் சொப்னம் மாதிரி எனக்கும் ஒரு சொப்னம் சொப்னத்துலாம் குரங்குலாம் நிறைய வரும் அப்போ இந்த மாதிரி ராம கதையெல்லாம் சொல்ற ஒரு குரங்கு வந்து சொல்றதுனா இதெல்லாம் ராவணனுடைய ராஜ்யத்தில் நடக்கக்கூடிய காரியமா இலங்கையில போய் இதெல்லாம் நடக்குமா இலங்கையில போய் ஒரு குரங்கு உட்காந்து ராமர் கதையெல்லாம் சொல்லும் அப்படின்னா இதன் இப்படி கூட ஒன்று இருக்குவான்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாள் கதையில கையில இருக்கக்கூடிய கிளி ஒன்று இருக்கும் இல்லையோ அது நிறைய கதையெல்லாம் பேசுவோம் எப்பவுமே கோவிந்தா கோவிந்தா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்குவோம் அவரோட ஏகாந்தத்தில் பேசுவோம் ஏன்னா அது வளர்த்ததனால் பயன்பெற்ற கிளி அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல கிளி அது அந்த மாதிரி நல்லவாகிட்ட இந்த மாதிரி நல்லவாகிட்ட இருக்கக்கூடிய தெரிய ஜந்துகள் இருக்கும் இல்லையோ மிருகங்கள் பட்சிகள் அதெல்லாம் கூட நல்ல விஷயங்கள்லாம் பேசுவா இருக்கும் இது ராவணனுடைய கிரகத்துல இருக்கக்கூடியதெல்லாம் கனாபணம் தானே பேசும் அப்படின்னு இங்க போய் ஒரு குரங்கு வந்து ராம கதையை போய் சொல்லிட்டு அப்படின்னா அப்ப இது சொப்பனம் தான் சொப்பனம் இல்லாமல் வேற இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறார் அதுக்கப்புறம் தன்னையை கிள்ளி பாத்துக்கிறார் சொப்பனம் இல்லை போல இருக்கேன் எல்லாம் சத்தியமா தான் நடந்துட்டு இருக்கேன் நான் என்ன தூங்கிட்டா இருக்கேன் ஒரு விஷயம் தீர்மானம் எனக்கு சொப்பனங்கிறது வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா சொப்பனம்னா அரைக்குறை தூக்கத்துல இருக்குன்னு தான் சொப்பனம் வரும் 10 மாசம் ஆச்சு வரும் தூங்குறதே கிடையாது பெருமாள் ராமனை நினைச்சுட்டு ஆகாரம் கிடையாது தூக்கம் கிடையாது அப்படின்னு இருந்துட்டு இருக்கு அப்ப எனக்கு போய் சொப்பனம் வரணும் சொப்பனம் வரணும்னு ஆசைப்பட்டா கூட எனக்கு சொப்பனங்கிறது வரத்துக்கான பிரசக்தியே கிடையாது அதனால இது சத்தியமா தான் இருக்கும் அப்ப சொப்பனத்துல வானரத்தை பார்த்தா என்ன பலன் அப்படின்னா அதெல்லாம் இருக்கட்டும் இது சத்தியமா தான் இருக்கும்
அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ராமகதையை கேட்டபடினாலே அவர் சந்தோஷமும் துக்கமும் கடந்து ஒரு பக்கமாக இருந்துட்டு இருக்கும்போது ஆஞ்சநேயர் வினீத வேஷத்தினாலே அங்கே மெதுவாக மரத்திலேருந்து கீழே இறங்கி சீதா பிராட்டி கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். எத்தனையோ பிளான் பண்ணி பேசுறார். ஆனால் இப்படி பேசணும் என்ன பேசுறாங்கல்ல, யோசிச்சு வச்சு தான் பேசணும். யோசிச்சு வைக்காமல் வாயில வந்ததெல்லாம் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அது பேச்சு கிடையாது. எப்படி பேசணும் அப்படிங்கிறத ஆஞ்சநேயர்கிட்ட தான் கற்றுக்கணும் எல்லாரும். அப்போ ஒரு விஷயம் என்ன கேட்டானா, அவர் எந்த பாஷையில பேசணும்னு யோசிச்சாராம் முதல்ல. அதுவே இருக்குது இல்லை, சம்ஸ்கிருதத்துல பேசலாமா அப்படின்னா, சம்ஸ்கிருதத்துல பேசினா சீதா பீதா பவிஷ்யதி, அவருக்கு பயம் வந்துடும். என்ன ராவணன் தான் வந்திருக்கானோ, ராவணன்ல சம்ஸ்கிருதத்துல பேசுறேன், அப்போ ராவணன் தான் வந்திருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு பயம் வந்துடும். அதனால சம்ஸ்கிருதத்துல பேச வேண்டாம், ஒரு பாமர பாஷையில பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பாஷையில பேசினான் இருக்கு. அது வந்து தமிழ் பாஷையில பேசினார் அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த திரவிட தேசத்துல அகஸ்தி முனிவர் இருந்தபடினால அவர் வந்து தமிழ் பாஷையை பிரச்சாரத்தில் வச்சிருந்தபடினால தட்சிண பாகம் அதில் வந்து அகஸ்தியர் அப்படிங்கிறவர் வடக்கே இருந்து அந்த விந்திய மலையை தாண்டி அதுக்கப்புறம் வந்து இங்க தெற்கே வந்தவர், அப்புறம் இங்கேயே தங்கினவர். அவர் இங்கே வந்து நல்ல தமிழ் பாஷையை உண்டு பண்ணி கொடுத்தவர். அதான் வந்தமிழ் மாமுனி அப்படின்னு சொல்றார் ஆழ்வார். வந்தமிழ் மாமுனி கொடுத்த வரிவில் வாங்கின அகஸ்திய சரித்திரம் ராமாவதாரத்தில் வருது. அப்போ தமிழ்ல பேசலாம் அப்படின்னு, அதனால எந்த பாஷையில பேசலாம், எப்படி பேசலாம், இவளை ஆஸ்வாசப்படுத்துறதுக்கு திடீர்னு நான் வந்திருக்கேன்லாம் சொல்லக்கூடாது, அதனால ராமகதையை சொல்லி ஆஸ்வாசப்படுத்தலாம் அப்படின்னு இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு ஒவ்வொரு வார்த்தை பேசும்போதும் அழகா யோசி. ஏவம் பகுவிதாம் சிந்தாம் சிந்தயித்வா மகா கபிஹி சம்ஸ்ரவே மதுரம் வாக்கியம் வைதேக்யா வியாஜகாரக. அதுவும் வைதேகி பிராட்டியோடு பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும் இல்லையா. அப்போ பகுவிதாம் சிந்தாம் சிந்தயித்வா பல விதமான சிந்தையெல்லாம் பண்ணி முடிச்சு எப்படி எப்படி பேசணுங்கிறதெல்லாம் அண்ணா யோசிச்சு சம்ஸ்காரத்தோடு அழகாக பேசுறேன். பெருமாள்கிட்ட பேசும்போது அவருக்கு ஏற்ற மாதிரி பேசணும், தாயார்கிட்ட பேசும்போது இவருக்கு ஏற்ற மாதிரி பேசணும். அதனால அதெல்லாம் அவருக்கு நல்லா தெரியும். அப்படிங்கிறபடினால அவர் வந்து அழகாக மெதுவாக பேசுறாராம். ஆனால் அப்படியெல்லாம் பேசும்போதும் சீதா பிராட்டிக்கு கொஞ்சம் பயம் இருந்தது, ஒருவேளை ராவணன் தானோ இவன் அப்படின்னு ஒரு இது வந்தது, சந்தேகங்கள்லாம் வந்தது. ஏன்னா இப்படிதான் இந்த மாதிரி வேஷம் எல்லாம் போட்டுன்னு வருவான் அவன், ராவணன் எந்த வேஷம் வேணாம் போடுவான். சன்னேச வேஷம் போட்டுன்னு வந்தான் இல்லையா, அவனுக்கு குரங்கு வேஷம் போட்டுன்னு வரதா கஷ்டம். ரொம்ப நல்லவன மாதிரி சன்னேச வேஷம் போட்டுன்னு வரான், யார் தான் சன்னேச வேஷம் போட்டுக்கிறதுனு வியவஸ்தை இல்லை. இந்த மாதிரி ரெண்டு பேர் கண்ணாபணன் வேஷம் போடுவான், காசையாடி மூடியோடி காதல் செய்தான் ஒனூர் நாசமாக நம்ப வெல்ல நம்பி எம்பெருமான். ஒன்று ராவணன் வேஷம் போட்டால் கூட இந்த மாதிரி சன்னியாசி வேஷம் போட்டுன்னு ஊரை ஏமாத்துறது அப்படிங்கிறது ரொம்ப கொடுமை. போலி சன்னியாசிகள்ல வதம் பண்ணலாம்னு சொல்லியிருக்கு. அதாவது சன்னியாசிகள் அப்படின்னா மகாதர்மிஷ்டர்கள், அப்படிப்பட்ட சன்னியாசிகள்லாம் வேதாந்த நிஷ்டர்களா இருக்கணும். அவர்கள்லாம் பகவத் தத்துவத்திலே புரிஞ்ச வேதாந்தி நிஷ்டர்கள், வேதாந்த நிஷ்டர்களா இருக்கணும். அப்படி இல்லாத சன்னியாசிகள்லாம் தூக்கி இது ஓனாய்க்கு போட்டு விடலாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிடு. அந்த மாதிரி இல்லாமல் ஏமாத்துறதுக்குன்னே ஒருத்தன் வந்து சன்னியாசி வேஷம் போட்டுன்னு வரான்னா அவன் எவ்வளவு மோசமானவனா இருக்கணும் அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி ரெண்டாவது பூத்தனா தாய் வேஷம் போட்டுன்னு வரான் அப்படின்னு, வேஷம் போட்டுக்கிறது வேறவா கிடைக்கல. அம்மாங்கிறவர் எந்த அம்மாவாவது எந்த குழந்தைக்காவது ஏதாவது கெடுதல் பண்ணினதா உண்டா? அப்ப அம்மா வேஷம் போட்டுன்னு வந்தோ கெடுதல் பண்ணலாமா? கெட்ட தாய் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. தாயில நல்ல தாய் கெட்ட தாய் அப்படிங்கிறதே கிடையாது. அம்மான்னு சொன்னாலே நல்ல தாய் தான், கெட்ட அம்மா அப்படின்னு ஒரு அம்மா கிடையவே கிடையாது. கெட்ட அம்மானா இப்ப பூத்தாதான் கெட்ட அம்மா, வேற யாரும் கெட்ட அம்மாவே கிடையாது. அப்படி இருக்கச்ச கெட்ட அம்மானு ஒரு வாக்கே சொல்லும்படியாக இந்த பூத்தனை வந்து அம்மா வேஷம் போட்டுன்னு வந்தா இல்லையா. இப்ப இது ரெண்டையும் ஆழ்வார் எடுத்து சொல்ற, தாயுருவில் வந்தவள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரீதியில மோசமான வேஷம் போட்டுன்னு வர்ற அந்த ராஜ்யத்துல இவன் என்ன வேணா வேஷம் போட்டுன்னு வருவான் அப்படின்னு அவனை நினைச்சு பயப்படும் போது அப்போ ஆஞ்சநேயர் வந்து நல்ல நல்ல வார்த்தைகள்லாம் சொல்லி அவர் பயத்தையும் போக்கடிக்கிறார். ஸ்ரீராமனுடைய குணங்களை எல்லாம் சொல்றார், ஸ்ரீராமனுடைய சரீர லக்கணங்கள்லையாம் சொல்றார். எத்தனை ஆச்சரியமா இருக்கார் பெருமாள் ஸ்ரீராமன் அப்படின்னு அவருடைய சௌந்தரியத்தை எல்லாம் எடுத்து சொல்றார். ராம கமல பத்ராட்சா சர்வசத்வ மனோகரஹா அப்படிங்கிறார். எங்களுக்கெல்லாம் கூட அவனை பிடிச்சிருக்கேம்மா, சர்வசத்துவ மனோகரா, ராமனை யாருக்குதான் பிடிக்கல,
கேக்கு பிடிச்சிருக்கு. நாங்களாம் குரங்குகள் தானே, எங்களுக்கு போய் மனுஷாவுடைய அழகெல்லாம் பார்த்து இவர் நல்லா இருக்கார், இவர் அழகா இருக்கார், இவர் அழகா இல்ல அப்படின்லாம் பாக்குறதா எங்களுக்கு வேலை? குரங்குகள் அதெல்லாம் வேலை இல்லையே. ஆனால் அங்க கிருஷ்கந்தையில இருக்கக்கூடிய வானரங்கள் எல்லாம் பெருமாள் ஸ்ரீராமனுடைய திருமுகத்தை பார்த்து பார்த்து சந்தோஷப்படுவோம். எத்தனை அழகா இருக்காரு, எத்தனை அழகா, அந்த முகத்தை பார்த்தாலே சந்தோஷம். அதான் சந்திரைவ முகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சமஸ்கிருதத்துல ஒரு வார்த்தை இருக்கு, முகத்தை வர்ணிக்கும் போது அவளை என்ன பண்ணுவாங்க, எத்தனை சந்திரன் மாதிரி முகம் இருக்கு அப்படின்வான். சந்திரன் மாதிரி முகம் இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, அவன் என்ன சொல்றா, சந்திரன் மாதிரி முகம் இருக்குன்னா சந்திரன் மாதிரி பிரகாசமா இருக்குன்னு அர்த்தம். சூரியன் மாதிரி பிரகாசமா இருந்தா கஷ்டம், சந்திரன் மாதிரி பிரகாசமா இருக்கு, சந்திரன் மாதிரி குளிர்ச்சியா இருக்கு, எல்லாத்துக்கும் மேல சந்திரன் மாதிரி ஆஹ்லாதகரமாக இருக்கு அப்படிங்கிறா. அதாவது சந்தோஷத்தை கொடுக்கும். நல்ல வெயில் காலம், இப்ப சித்திரை மாசம் வெயில் காலம், நான் இங்க உட்காந்துருக்கேன், பகல்ல எல்லாம் வெளியிலேயே வர முடியல, வெயிலா இருக்கு. ராத்திரி வேலையில என்ன பண்ணுவேன் கேட்டா, உபன்யாசங்கள்லாம் முடிஞ்ச உடனே நேர மொட்டை மாடிக்கு போய் அங்க சந்திரனை பார்த்து உட்காந்துருப்பேன். இன்னும் ரொம்ப பிடிக்கும் அது சந்தோஷம். அது மாதிரி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவன் பார்த்தாலே சந்தோஷம் வரும் எல்லாருக்கும். மாதிரி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவன் சந்திரன். அந்த மாதிரி யாருக்கு முகம் இருக்கோ அவளுக்கு தான் சந்திரமுகி அப்படின்னு பெயரா, இல்ல சந்திரமுகா அப்படின்னு ஒரு சமஸ்கிருதத்துல. அப்ப வந்து சந்திரனை போல முகம் இருக்கிறவள் அப்படின்னு அர்த்தம் அப்படிங்கிறா. அப்போ அந்த மாதிரி ரீதியில நல்ல எல்லாருக்குமே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முகம் இருந்தா அதுதான் ராமச்சந்திரன் அப்படின்னு பெருமாளுக்கு அந்த பெயர் வந்ததுக்கு காரணம் அதுதான். நிறைய பேருக்கு சந்தேகம், ராமன் சூரிய குலத்துல வந்தவர் தானே, இவருக்கு எப்படி சந்திரன் பேர் வைக்கலாம், ராமசூரியன் அப்படின்னு தானே பேர் வைக்கணும். அப்படின்னா ராமச்சந்திரன்னா கிருஷ்ணன் வேணா சந்திரன் சொல்லலாம், ஏன்னா சந்திர வம்சத்துல வந்தவர், இவர் சூரிய வம்சத்துல வந்தவர் அப்படின்னா, சூரிய வம்சத்துல வந்தவர் ஆனா கூட சூரியனை போல தேஜஸ் இருந்தா கூட சந்திரனை போல ஆஹ்லாதகரத்தம் சந்தோஷத்தை கொடுக்கல. ஒரு முகத்தை பார்த்தாலே எல்லாருக்கும் சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரிய தரிசனம் அப்படிங்கிறார். சந்திரகாந்தானனம், சந்திரனை போல வசீகரிக்கக்கூடிய ஒரு முகம். சந்திரோதயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது வந்து ரொம்ப அழகா இருக்கும் அப்படிங்கிற, அப்பதான் அந்த சந்திரனுடைய சந்திரோதயம் ஆற சமயத்துல சந்திரனுடைய அழகு நமக்கு நல்லா புரியும். அதனால அந்த சந்திரோதயத்தை பார்க்கணும்னு ஒரு தான் பார்த்தேன் இது எப்படி இருக்கு. ஏன்னா காவியங்கள்ல நிறைய வர்ணிச்சிருக்கா சந்திரோதய வர்ணனம் அப்படின்னா 50-60 ஸ்லோகங்கள்லாம் வரும், அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமயம் உட்காந்து ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கும். சந்திரன் உதித்து வரக்கூடிய அழகுங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், நமக்கு அப்பவே பார்க்கும்போதே ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது ஒண்ணு வரும். அந்த மாதிரி ரீதியில சூரியோதயங்கிறது ஞானம் வரத்துக்கு உதாரணமா சொல்லுவா, சந்திரோதயம் அப்படிங்கிறது ஒரு அழகான வஸ்துவை ஒரு சந்தோஷத்தை நமக்கு உண்டாக்குறதுக்கு உதாரணமாக சொல்வார்கள். சந்திரகாந்தானனம் ராமம், ராமனை பார்த்தாலே சந்திரனை பார்த்த மாதிரி எல்லாருக்கும் சந்தோஷம் இருக்கும். இப்படி ஒரு காந்தமான ஆனந்தம், அட்ராக்டிவ் ஃபேஸ், அதீவ பிரிய தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வால்மீகி என்ன சொல்ற தெரியுமோ இல்லையோ, இது தப்புங்கிற இந்த உபமானம் தப்பு, ஏன்னா சந்திரன் மாதிரி கிடையாது, சந்திரனை காட்டிலும் எத்தனையோ கோடி 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 மடங்கு பிரீத்தியை கொடுக்கக்கூடியவன் பிரிய தரிசனம். பார்த்துட்டே இருக்கலாம் அவனை தரிசனமே பிரியம், அவனை பார்த்தாலே ஒரு ஆனந்தம், அவனை பார்க்கறதே பிடிக்கும். பேசுறது அப்புறம் இருக்கட்டும், குணங்களை பத்தி பேசுறது இருக்கட்டும், அப்புறம் அவர்கிட்ட இந்த உபகாரம் வாங்குறதெல்லாம் இருக்கட்டும். எத்தனையோ யாச்சகர்கள்லாம் போறா, யாச்சகர்கள்லாம் பெருமாள் ராமன் கிட்ட சில விஷயங்கள்லாம் கேட்கணும் அப்படின்னு போறா, சில திரவியங்கள்லாம் வாங்கணும் அப்படின்னு போறா. ஆனா பார்த்தானா, ஆனா போறவன் என்ன பண்ணா கேட்டான், பெருமாளை பார்த்த உடனே தங்கள் வந்து எதை கேட்க வந்தோமோ அதை மறந்துடுவான் அவ, ஏன்னா அத்தனை அவர் பார்த்தாலே ஒரு சந்தோஷம் அப்படின்னு வந்துடுறபடி நாளையா அதை மறந்துடுவா. இவர்கள்லாம் திருஷ்ட ஏவகின சோகம் அபநேஷ்யதி ராகவா அப்படின்னு வரும். ரொம்ப சோகத்துல ஒருத்தர் இருக்க, அந்த சோகம் போகணும்னா பெருமாள் கிட்ட போய் கேட்டாதான் அந்த சோகம் போகும். அதனால ஆத்துல ரொம்ப தரித்திரமா இருக்கு, ஏதாவது கொஞ்சம் பைசா பைசா கொடுத்தானா பரவாயில்ல, இல்லை எல்லாரும் பட்டினி கிடக்கணும் போல இருக்கு, ரொம்ப கஷ்டமான நிலை இருக்கும் போல இருக்கு, அப்போ என்ன பண்ணலாம், அவர்கிட்ட போய் ஏதாவது கேட்டுன்னு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமனை பார்க்கணும் வந்தானா. இவரை பார்த்த உடனே பெருமாள் பிரசன்னம் ஆயிடுவார், பெருமாளை பார்த்த உடனே இவர் முகம் பிரசன்னம் ஆயிடும். இன்னே பெருமாள் கேட்பார், ஆஹாஹா வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மதுரமான வார்த்தையினால பேச ஆரம்பிச்சா அவரும் ஆனந்தமா பேசிட்டு, எங்க இவ்வளோ தூரம் வந்திருக்காங்களே, நீங்க இத்தனை நாளா வரக்கணுமே அப்படின்னா, ஆமா ரொம்ப நாளா வரணும்னு சொல்லிட்டு எனக்கு என்ன, எனக்கு தான் வகை எப்படி இதை பேசி, அவருடைய பேச்சு சுவாரஸ்யம் என்ன, அவருடைய முகத்தை பார்த்து அழகுன்னா இதுல அவர் வந்ததை மறந்துடுவார். எந்த விஷயத்தை கேட்கணுமோ அந்த விஷயத்த கேட்கறதுக்கு மறந்துடுவார். என்ன அழகா பேசுற, என்ன அழகா இருக்கு, ராமனை பார்த்தோமே இன்னைக்கு நமக்கு இது பெரிய பாக்கியமாச்சு,
இதை காட்டில் பாக்கியம் நமக்கு வேற என்ன வேணும்? அவர் கொடுக்குற பைசாவா வேணும்? இவர் பார்த்ததே பெரிய பாக்கியமாச்சேன்னு குச்சேலர் கண்ணனை பார்த்தா அப்படி நினைச்சின்னு போனாராம். அந்த மாதிரியாக அதையே நினைச்சின்னு ஆத்துக்கு போனானா ஒரு சோகமும் இருக்காது இவருக்கு. ஏன்னா திருஷ்ட ஏவகின சோகம், பார்த்தாலே சோகம் போயிடுதுன்னா அவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் பிரார்த்திச்சுட்டு அவர் அந்த பலனை கொடுத்து அந்த பலனை நாம் அனுபவிச்சு அதுக்கப்புறம் தானே சோகம் போகணும். ஆனால் ராமன் கிட்ட இது கிடையாது, பார்த்தாலே சோகம் போயிடும். ஆற்றுல இருக்கிற தாரித்ய சோகம் கூட போயிடும். ஆற்றுல போனால் கூட என்ன ஆச்சு, அவர் தான் பைசா கொடுத்தாருன்னா அவரை பார்த்தா என்ன அழகாக இருக்கார், என்ன அழகாக பேசின்னு இருக்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் வந்து எல்லாம் மறந்துடும், தாரித்யம் எல்லாம் மறந்துடும், எல்லாம் மறந்துடும். அப்புறம் அது போயிடும், என்ன பெருமான் அனுகிரகத்தினால அது போயிடும், தாரித்யங்கிறது போயிடும் அப்படிங்கிறது. அந்த மாதிரியாக சர்வ பேருக்கும் பார்வையிலே அதுவும் சூர்பனை கைக்கு அதை எத்தனை வாட்டி சொன்னாலும் சொல்லலாம், ஏன்னா பார்க்கும் போதே அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு சூர்பனைக்கு. அந்த மாதிரி ரீதியில எல்லாருக்கும் அதீவ பிரிய தரிசனம் அதான் வால்மீகி சொல்ற சந்திரன் போல இருக்குதுன்னு சொல்றதெல்லாம் நமக்கு புரிய வைக்கிறதுக்காக சொன்னதே தவிர உண்மையில சந்திரன் போல அழகெல்லாம் கிடையாது பெருமாள். சந்திரன் எல்லாம் கோடியில ஒரு பங்கு கூட வராது. சூரியன் போல தேஜஸ், அதே சமயம் சந்திரன் போல குளிர்ச்சி, இது ரெண்டும் சேர்த்து ஒருத்தருக்கு இருந்தா எப்படி இருக்கும் இயேசு வருவோம். இது அபூதோபமா அப்படின்னு பெயர், அதாவது இல்லாத ஒண்ணு சொல்லி புரிய வைக்கணும், அப்பதான் ஓரளவாவது புரியும். சூரியன் போல நல்ல பல பலம் பிரகாசமா இருக்க, ஆனால் சூரியன்னா உடனே நமக்கு வெயில் தெய்க்கிறது. சூரியன் போல பிரகாசம் இருக்கு, ஆனால் சந்திரன் போல குளிர்ச்சியா இருக்குன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பிரகாசிக்கிறாங்க இவர். அப்போ இவர் ராம சூரியன் சொல்றதா ராமச்சந்திரன் சொல்றானா, எல்லாரும் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே அப்படின்னு தான் சொல்லிடும். அதனால சொல்றார் என்ன கேட்டானா, அந்த பெருமாள் இருக்காரு ராம கமலபத்ராட்சா சர்வசத்துவ மனோகரஹா, எல்லாருடையும் மனசை அபகரிக்கக்கூடியவன் மனோகரன் அப்படின்னு தெரியணும். மனோகரன் பேர் வச்சு பதிலியோ என் ராமர்கிட்ட தான் வந்திருக்கு. சர்வ சத்துவ அப்படிங்கிறார், மனுஷியால் மாத்திரம் மனுஷியால் மாத்திரம் மனோகரனா இருந்தா பரவாயில்ல, மனுஷியர்களை அபகரிச்சான் மனசை அபகரிச்சான் பரவாயில்ல, நாங்கள் குரங்குகள்லாம் அவரை பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கோம், அவருடைய முகமே எனக்கு இப்பவும் நினைவில் இருந்துட்டே இருக்கு அப்படின்னு ராமனை பத்தி இந்த மாதிரியான இதெல்லாம் கேட்கும்போது பிராட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ இப்படி ஒரு வார்த்தையை நம்ம கேட்குறோமே, இதை இருக்கு இதை கேட்கும்படி நாம இருக்கச்சு, இதை விட்டுட்டு முன்னாடி பிராணகத்தி பண்ணிடலாமே தோணித்தேன், இது என்ன ஒரு பைத்தியகார்த்தனம் அப்படின்னு அதையும் நினைச்சுக்கிறேன். ஏன்னு கேட்டா மனுஷன் ஜீவிச்சிருந்தால் ஏதாவது ஒரு நாள்ல அவனுக்கு நல்ல செய்தி வரும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு, ஏத்தி ஜீவந்தமானந்தா நரம் வருஷ சதாதபி, ரொம்ப கஷ்டப்பட்டு பொறுமை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நல்ல காலம் அப்படின்னு ஒன்று வராமல் இருக்காது. இப்போ எப்படிப்பட்ட கஷ்டம் இருக்கிறவாளுக்கும் சீதா பிராட்டியை காட்டிலும் கஷ்டம் யாருக்கும் கிடையாதுன்னு முதலே சொன்னேன் நான். ஏன்னா ராஜ்யா துவம்சாக வனே வாசாக அப்படிங்கிறதுக்கெல்லாம் மேலே குறிப்பாக சத்ருனுடைய கையில் மாட்டின்னு தவிச்சுட்டு இருக்க இங்கே. அப்போ அப்படிப்பட்டவருக்கு கூட ஒரு நல்ல காலம் அப்படின்னு ஒன்று வருது அப்படின்னா எந்த கஷ்டத்தில் இருக்கவாளுக்கும் நல்ல காலம் வரும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கே, அவள் நல்லா தெரிஞ்சு வச்சுன்னு தான் சொல்லியிருக்கா பழமொழிகள்லாம் அப்படின்னு அதையும் சீதா பிராட்டி சொல்கிறாரா. அப்புறம் ஆஞ்சநேயர் வந்து பெருமாளுடைய குணங்கள் பெருமாளுடைய கதைகள் அப்புறம் தான் பெருமாளோட சேர்ந்த கதை, சீதா பிராட்டியை முன்னிட்டு கொண்டுதானே நாங்கள் பெருமாளிடம் சேர்ந்தோம், அம்மா உம்முடைய கடாட்சத்தினுடைய பலன் நாங்கள்லாம் பெருமாளோட சேர்ந்தோம் அப்படின்னு அந்த கதையை எல்லாத்தையும் சொல்லி அங்குலீகத்தை கொடுக்குற மோதிரம், இது அவன் கை மோதிரமேங்கிறார், இது அவனுடைய மோதிரம் அப்படின்னு ஆஞ்சநேயர் மோதிரம் கொடுத்த வரலாறு இன்னும் பெரிய அளவு ரொம்ப அழகாக சாதிக்கிறார் அப்படின்னு அப்படியே அனுமான்னு சொல்றாராம். உச்சிமேல் வைத்துக் கொண்டு உகந்தனள், அதை தலையில வைத்துக் கொண்டு சீதா பிராட்டி வந்து கொள்கிறார். ராமன் ஆமாங்கிதம் சேதம் பசிய தேவி அங்குலீயகம், ராமன் நாம வேற எழுதியிருக்கு அந்த மோதிரத்தில் அடையாளமாக பெருமாளை பெருமாளுடைய அடையாளமாக பெருமாளே கொடுத்தனுச்சிருக்கிற ஒரு ஆச்சரியமான ஒரு மோதிரம் ஒண்ணு, அது இவருக்கு பல கதையை சொல்றதாம். இந்த மோதிரம்ங்கிறது சாதாரண மோதிரம் கிடையாது, இந்த மோதிரம் இவருக்கு புருஷகாரமா நல்லா பாருங்க, நமக்கெல்லாம் புருஷகாரன் தாயார், அந்த தாயாருக்கு பெருமாளோட சேர்த்து வைக்கிற புருஷகாரம் இந்த மோதிரம் தான். பெரியவாச்சம்பிள்ளை அழகா ஒரு விஷயம் சொல்றாரு, இவா ரெண்டு பேருக்குள்ள பிரணய கழகம் வரைச்ச பேசக்கூடாது, இவர் பேச மாட்டேன் உம்முன்னு உட்காந்துருக்காரு. அவர் என்ன பண்ண, நான் இதுக்கு பேசணும் அப்படின்னா, இல்லை பல பேராத்துல இந்த பிரச்சனை உண்டு, ஏன்னா ஏதாவது கோபம்னு வந்தால் உடனே பேசாம தான் இருப்பான், இவரும் பேச மாட்டார் அவரும் பேச மாட்டார். ஒரு நல்ல ஸ்திரியா இருக்கிறவா கோபத்தை அப்படிதான் வெளிப்படுத்துவா, பேச அவளை ஏதோ ஒரு விதத்தில் வெளிப்படுத்தி அவனும்
ரொம்ப கோபமா இருக்கு, அவரை கண்டா எனக்கு சரிப்படல ரொம்ப கோபமா இருக்கு அப்படிங்கிறது. அதுக்காக தள்ளி பண்ணி போடாமலாம் இருக்க மாட்டான். தள்ளி என்ன பண்ணி போட்டுருப்போம், அதெல்லாம் தப்பு. அதனால சாத்விகமாக தார்மீகமாக இருக்கக்கூடிய பத்திரிகைகள்லாம் என்ன பண்ணுவாங்க கேட்டானா, நல்ல கோபமா இருந்தா பேச மாட்டான் அப்படிங்கிறது மட்டும்தான். தன்னுடைய கடமைகள்ல செஞ்சுட்டு இருப்பான். அந்த மாதிரி பேசாமையே உட்காந்துருந்தா ரெண்டு பேரும் வந்து ஏகாந்தத்தில் உட்காந்துருக்கா, பெருமாளும் பிராட்டியும் பேசாம உட்காந்துருக்கா. ஐயோ இவருக்கு என்ன கேட்டா, நான் என்ன முதல்ல போய் பேசுறது அப்படின்னு. அவருக்கு என்ன கேட்டா, அவர் தானே என்கிட்ட முதல்ல பேசணும். என்ன இருக்கே, நானா போய் முதல்ல பேசுவேன், அவர் தானே என்கிட்ட பேசணும், அதுதானே நியாயம் அப்படின்னு தாயா இருக்கு. பெருமாளுக்கு தன்னுடைய இதை விட்டு கொடுக்க மனசில்லை, தான் போட்டோம் நான் என்ன முதல்ல பேசணும் அப்படின்னு. ஆனா உள்ளுக்குள்ள ரெண்டு பேருக்கும் பேசணும்னு ஆசை. வெளியில ஒரு விதத்துல பார்த்தா இது ஈகோன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஈகோல இருக்கே தவிர உள்ளுக்குள்ள வந்து பேசணும் அப்படின்னு. இல்ல நம்ம வேணா பேசலாமா அப்படின்னு ஒரு பக்கம் தோன்றது. அவர் தான் பேசட்டுமே, அவர் பேசிட்டா நல்லா இருக்குமே, ஐயோ அவர் பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு. இவருக்கு என்ன தோணும், சீதா பிராட்டியார் அவர் வாயை திறந்து ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னான்னா நாம் உடனே அப்படியே போய் ஆலிங்கனம் பண்ணிக்கலாமே அப்படின்னு இவர் நினைச்சுட்டு இருக்காரு. இப்படி இவா ரெண்டு பேரும் பேசுறதா பேசாமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மோதிரம் என்ன பண்ணிட்டு போட்டு, அந்த மோதிரம் கீழே விழுந்துதான். உடனே ஒரு சத்தம் கேட்குது, மோதிரம் கீழே சத்தம் கேட்குது. இன்னொரு மோதிரம் அப்படின்னுட்டா வாய் தவறி, உடனே இதை ஏதோ எடுத்துட்டேன் பேச்சு வந்துட்டு. இவாளை பேச வைக்கிறதுக்கு மோதிரம் உபயோகப்பட்டது அந்த இடத்துல அப்படின்னு ஒரு அழகான ஒரு காட்சி. பெரியாச்சாம்பள்ளி ரொம்ப அழகாக சாதிக்கிறாரு. நிறைய இந்த மாதிரி ராமாயணத்துல என்ன கேட்டா பல விஷயம் பெரியாச்சாம்பள்ளி சாதிச்ச ராமாயண காட்சிகள் அப்படின்னு எழுதலாம், நிறைய இருக்கு. இந்த மாதிரி தேசிகன் சாதித்த காட்சி ஒன்று இருக்கு, தேசிகன் சாதித்த ராமாயண காட்சிகள் அப்படின்னு நிறைய இருக்கு. பத்தி சம்மானிதா சீதா அப்படிங்கிற இடத்துல ஒரு காட்சி ஒன்று காமிக்கிறார். அது மாதிரி கோதாவரி நதியில நடந்ததுன்னு ஒரு காட்சி காமிக்கிறார். அதெல்லாம் நிறைய இருக்கும். தேசிகன் சாதிக்கிறார் இங்க என்ன கேட்டா, நான் அந்த மோதிரத்தை கையில எடுத்து சென்ற பிராட்டி ஆனவர், அது கையில வாங்கின்ற முதல்ல கிரகித்வா பிரேக்ஷமானா சா பர்து கர விபூஷணம். பெருமாள் ராமனுடைய கர விபூஷணம் தானே, அதை கையில வாங்கின்றவர் அதை அப்படியே பார்த்துட்டு இருக்கா. கிரகித்வா வாங்கிட்டு பிரேக்ஷமானா அப்படின்னா அதை அப்படியே பார்த்துட்டு இருக்க. என்ன பார்த்துட்டு இருக்காரு, இந்த மோதிரம் ஒரிஜினலா இல்லையா, இது ராமநாமம் தானா, அதெல்லாம் பார்க்கல. பார்த்த உடனே தெரியுது ஆஞ்சநேயர் சொல்லி கொடுக்கற ராமநாமாங்கிதம் சேதம் பச்சதேவி அங்குலீகம்னு ராமனுடைய அங்குலீகம் இதுன்னு சொல்லி தானே கொடுக்கிறார். அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஆனால் அவர் பார்க்கிறார் அப்படின்னா அந்த மோதிரத்தையே பார்த்துட்டு இருக்காரா காமணி காலம். அந்த காமணி காலம் இவர் மனசுல ஃபிளாஷ்பேக்ல பழைய கதை மொத்தமும் ஓடிங்க. இந்த மோதிரமும் தானும் பெருமாளுமாக அப்படின்னு மோதிரம் தான் நமக்கு தெரியும் இல்லையா, மோதிரம் கல்யாணத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மோதிரங்கிறது. அதனால வந்து அந்த பழச மொத்தத்தை அப்படியே நினைச்சு பார்க்கறதுக்காலாம் ஆஞ்சநேயரும் பேசாம உட்காண்டு கிரகித்வா அதை வாங்கிட்டு கையில வச்சுட்டு கையிலயே வச்சுட்டு அப்படியே காமன் நேரம் பார்த்துட்டு. அப்ப அந்த மோதிரம் என்னென்ன கதையெல்லாம் சொல்லிட்டு அதெல்லாம் தேசியம் சொல்லிருக்கு. சீதா பிராட்டி என்னென்ன நினைச்ச அப்புறம் என்ன ஆச்சு கேட்டான்னா, ஏக்ஷமானாசா பர்து கர விபூஷணம் பர்த்தா ரமிவ சம்பிராப்தா. பர்த்தாவே தன் கையில இருக்கிறதா நினைச்சுட்டாங்க. மோதிரம் இருக்கிறதா தெரியல, சாட்சாத் ராமனே பாணிகிரகணம் பண்ண மாதிரி தெரியுது. அன்னைக்கு பாணிகிரகணம் பண்ணவர் இன்னைக்கு மறுபடியும் வந்து கையை பிடிச்சு தூக்கி எடுத்துன்னு போற மாதிரி அதுக்கு அடையாளமா மோதிரம் வச்சிருக்க. எப்பவுமே கல்யாணத்துல எங்கேஜ்மெண்ட் சொல்றா இல்லையோ அப்போ மோதிரம் தான் போடுறான். பின்னாடி வருது பாணிகிரகணம், முதல்ல மோதிர கிரகணம், ஏ மோதிரத்தை போடுற அப்புறம் தான் பாணிகிரகணம் வருது. இதை பார்த்து மண்டு போல ஒன்றும் தெரியல. இங்கேயும் முதல்ல பெருமாள் வந்து அப்புறம் பாணிகிரகணம் பண்ண போறாரு, ஆனா இப்ப முதல்ல வந்து மோதிரத்தை கொடுக்குறார். அதாவது பிரிஞ்சு இருக்கிற சமயத்துல அப்படின்னா பின்னாடி புஷ்பக விமானத்துல அந்த தாயார் கையை பிடிச்சு புஷ்ப விமானத்துல ஏத்த போறாரு. அதுக்கப்புறம் மதுராந்தகத்துல புஷ்பக பெருமாள் தாயார்மாக பாணிகிரகண கோலத்துல சேவை சாதிக்கிறான். என்ன பாணிகிரகண கோலம் என்ன இங்க கல்யாண கோலமா அப்படின்னா, இல்ல மதுராந்தகத்துல அங்க மகரிஷி இருக்கார், அந்த மகரிஷிக்கு சேவை கொடுக்கணுங்கிறதுக்காக புஷ்ப விமானத்திலேருந்து திரும்பி வர பெருமாள் இல்லையா, லங்கையிலேருந்து திரும்பி வரச்சு அந்த மகரிஷிக்கு விபண்டக மகரிஷி அப்படின்னு பெயர். அவருக்கு சேவை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த விமானத்திலேயும் தாயார் இறக்குறாராம். அப்போ அவருடைய கையை பிடிச்சிருந்தார். அப்போ அவருக்கு ரொம்ப சந்தோஷம், திருக்கல்யாண கோலத்தில் நீங்கள் சேவை சாதிக்கிறீங்க பாணிகிரகணத்தோடு கூட அப்படின்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால பர்த்தாரமிவ சம்பிராப்தா. அப்போ அந்த மோதிரத்தை இவையில் வைத்துக் கொண்டு உகந்தனால் ஆழ்வார் சொன்ன மாதிரி தலையில் வைக்கும்போது ஒரு சந்தோஷம், திருமார்பில் வைக்கும்போது ஒரு சந்தோஷம், கையில் வச்சுருக்கும்போது ஒரு சந்தோஷம், கண்ணில் வச்சுக்கும்போது ஒரு சந்தோஷம். ஒவ்வொரு சமயம் அவருக்கு ஒவ்வொரு பாவம் இருக்கு, அது ஓரளவு தான் எழுத முடியும். அதனால தேசிய ஒரு ஸ்லோகத்தில் சாய்ச்சிருக்க சுருக்கமா, பர்த்தாரம் இவசம் பிராப்தா ஜானகி முதிதா பவத்து. பர்த்தாவே வந்தா கூட இவ்வளவு சந்தோஷம் வராது இல்லையா, ஏன்னா
அதை சொல்ற காளிதாசன் ஒரு வார்த்தை சொல்றார், காமினாம் தூத்த லாபாக அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு தூதன் கிடைக்குதான்னு வச்சுக்கோங்க, அதாவது நாயக்கன் நாயகி ரெண்டு பேரும் கழியும், அவளுக்கு ரெண்டு பேரும் தனித்தனா வேற வேற இடத்துல இருக்கச்ச, இவர்களுக்கு அந்த நாயகன் வரத காட்டும், இந்த நாயகன் கிட்டே தூதன் வந்தாலும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரி ரீதியில பெருமாள் வரத காட்டிலும் இந்த மோதிரமே இவருக்கு பரம ஆனந்தத்தை கொடுக்கறது அப்படின்னா. அதுக்கப்புறம் சீதா தத்வசனம் ஸ்ருத்வா பூர்ணச்சந்திர நிபானனம் ஹனுமந்தம் உவாச்சேதம் தர்மார்த்த சகிதம் வதா. பெருமாளை பத்தி எல்லாம் கேட்கிறார் சீதா பிராட்டி, இது நிறைய விஷயங்கள்லாம் கேட்கிறார். ஹனுமத்து சீதா சம்பாஷணங்கிறது நல்லா இருக்கும். அப்படியே ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கேன், அந்த சம்பாஷணத்தை பூர்த்தியா சொல்லல. பெருமாள் சுகமா இருக்காரா சுக்கமா இருக்கா துக்கமா இருக்காரா அப்படின்னு ஒரு கேள்வி. என்னை பிரிந்து அவர் எப்படி இருக்கார், ஒழுங்கா வேளா வேலைக்கு சாப்பிட்டு இருக்காரா இல்லையா, துக்கமா இருந்துருக்கா இல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா. ஆஞ்சநேயர் ரொம்ப அழகா பதில் சொல்ல, ரொம்ப புரிஞ்சு கஷ்டப்பட்டு இருக்கார், அவருக்கு என்ன அவர் பாட்டுக்கு இருந்துருக்கார் அப்படின்னு சொன்னா இவருக்கு கஷ்டமா இருக்கும். அதனால ரொம்ப புரிஞ்சு அவர் சாப்பிட்றது கிடையாது, ஆகாரம் கிடையாது, தூக்கம் கிடையாது, ஒண்ணும் இல்லாமல் நச்சைவ மது சேவத்தை காட்டுல ஏதாவது நல்ல புஷ்பங்களை எல்லாம் பார்த்தா உடனே சீத்தை நினைப்பார், எதுக்காத்தாலும் உடனே சீத்தை செய்ய நல்ல காத்து வீசித்தனா உடனே சீதா அப்படின்னு நினைப்பாராம். நல்ல விஷயங்கள் எதை பார்த்தாலும் உம்மை நினைவு தவிர வேற கிடையாதுன்னு ஆஞ்சநேயர் இதெல்லாம் சொல்லும்போது ஒரு பக்கம் பார்த்தா சந்தோஷம், ஒரு பக்கம் பார்த்தா துக்கம். ஏன்னா நம்ம நினைவிலே இருக்கார்னு ஒரு சந்தோஷம், ஆனால் துக்கத்துல இருக்கார் அப்படின்னு இவருக்கு துக்கம். அதனால அமிர்தம் விஷ சஞ்சுக்தம் தயா வானர பாஷிதம் எச்ச நாண்யமனா ராமஹா எச்ச சோக பராயணஹா அப்படின்னு இதே சீதா பிராட்டி சொல்ற. இதெல்லாம் வந்து ஒரு விதத்துல பார்த்தோம்னா சிருங்கார ரசத்துடைய உச்சகட்டத்துல வரும். இதெல்லாம் ஆஞ்சநேயர் ரொம்ப ஆச்சரியமா பேசுற. அதுக்கப்புறம் சீதா பிராட்டிக்கு இந்த மாதிரியான நல்ல பிரத்யாயனம், அதாவது விசுவாசம் பண்ணக்கூடிய நல்ல சரித்திரங்கள் எல்லாத்தையும் சொல்ற. இப்ப கடைசியில ஆஞ்சநேயர் அங்கிருந்து கிளம்பணும், கிளம்பும்போது சீதா பிராட்டி ஆனால் சூடாமணி கொடுக்குறார். அதுக்கப்புறம் ஏதாவது விஷயம் இருந்தா சொல்லும், நான் பெருமாள் கிட்ட சொல்றேன் அப்படின்னும் போதுதான் ஆச்சரியமான காக்காசுர விற்த்தாந்தத்தை சீதா பிராட்டி சொல்ற. இத்தனை ஆச்சரியமான விற்த்தாந்தம் அது. சித்திரக்கூட திருப்ப சிறுகாக்கை மொழி தீண்ட, சித்திரக்கூடத்தில் நடந்த சரித்திரத்தை வால்மீகி சித்திரக்கூடத்தில் சொல்லாம இங்க சொல்ற. சீதா பிராட்டி வாயினார் The person you was last batch வருது என்ன மத் கிருத்தே காக்க மாத்திரே து பிரம்மாஸ்திரம் சமுதீரிதம். சீதா பிராட்டி கடைசியில சொல்ற, எனக்காக ஒரு காக்காய்க்கு பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணுவார், இன்னும் ஏன் இந்த ராமன் விட்டு வச்சிருக்கேன்னு தெரியலையே, வர வேண்டாமா, அதனால நான் சொன்னேன் இந்த விஷயத்த சொல்லு அப்படின்னார். அது மாத்திரம் காக்காவை ரட்சிச்ச வைபவம், காக்கையா ரக்ஷணம் பண்ண காக்கா ரக்ஷணமுக்குள்ளி அத ரொம்ப கொண்டாடுற அவர். என்கிட்ட எத்தனை கருணை இருந்தா அந்த காக்கா சொன்ன ரட்சிப்ப அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் சொல்றார். ஏன்னா வெறும காக்காசுரன் கதையெல்லாம் இருக்கட்டும், ரக்ஷணங்கிறது ரொம்ப ஆச்சரியமானது, அதை இன்னொரு பக்கம் காக்காசுர ரக்ஷணங்கிறது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றான். ஏன்னா வால்மீகி கிருபையா பரியபாலயத்து அப்படி வதாறு சமப்பி காக்கோஸ்த கிருபையா பரியபாலயத்து கொல்லணும் காக்காசுரன், ஆனா பரிபாலனம் பண்ண யாராவது ஒருத்தராவது கொல்ல வேண்டியவனை பரிபாலனம் பண்ணுவாளா, எங்கேயாவது நடக்குமா, ஸ்ரீராம விற்த்தாந்தத்தில் மாத்திரம்தான் நடக்கும், கொல்ல வேண்டியவன் ஒருத்தன் அவனை போய் யாராவது பரிபாலனம் பண்ணுவாளா. வதாறு கமபி காகுத்தா கிருப்பையா பரியபாலயது, அந்த மாதிரியான ஒரு கிருப்பை அப்படிங்கிறது பெருமாள் கிட்ட மாத்திரம்தான் பார்க்க முடியும், வேற எங்கேயும் பார்க்க முடியாது. அதனால ராவணன் கிட்ட போய் இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்ற இல்லையா, இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னா அவனை நிராயுதமா ஆக்கினா அவனே அவனை கொல்ல வேண்டியவன் தானே, கொல்லப்பட வேண்டியிருந்தானே, அவன்கிட்ட போய் என்ன கருணை வேண்டி கிடைக்கிறது, நீ போயிட்டு நீ அப்புறம் வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருணை எல்லாம் அவன்கிட்ட அவனுக்கு கருணை எல்லாம் விதும்படி அவனுக்கு என்ன. இது வந்து பெருமாளுடைய கருணைங்கிறது எல்லையற்ற ஒரு கருணை. ஒருவேளை சீதா பிராட்டி இந்த விஷயத்த சொன்னபடினால்தான் அங்கே போய் இன்று போய் நாளை வான்னு சொல்றோன்னு நமக்கு தெரியல. நான் வதாரமா போய் காக்குஸ்தா கிருபையா பரிபாலயுதுன்னு அந்த கிருபையை பெருசா எடுத்து சொல்றாரு சீதா பிராட்டி இத்தனை கதைக்கு நடுவில். அப்ப அதை வச்சுட்டு பெருமாள் ராவணன் கிட்ட கூட கருணை காமிக்கிறார் அப்படின்னு அஸ்வாசிய நிர்யாகி அப்படிங்கிறார். அந்த மாதிரி ரீதியில ஆச்சரியமான விற்த்தாந்தம் வந்து அதையும் எடுத்து சொல்ற. அதுக்கப்புறம் வந்து பெருமாள் ஆஞ்சநேயர் வந்து
மேல தேர்க்கொண்டு அடுத்த காரியங்கள்லாம் என்ன பண்றாருங்கிறத நம்ம இதுவா பார்க்க போறோம். இன்னைக்கு பார்த்த விஷயம் வந்து சீதா தரிசனம் நேதாச்சு, இன்னைக்கு வந்து சீதா சம்பாஷணம், சீதையோடு கூட சம்பாஷணம் பண்ண வைபவத்தை சுருக்கமாக பார்த்தோம். இதுலயே இன்னும் ஏதாவது விசேஷமா இருந்தால் அதையும் நாளைக்கு சேர்த்து வச்சு மேலே சொல்றேன். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேன மகிம் மகிஷாஹ கோ பிராமணேபிய சுகமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்யே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் கவிதாக்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.